தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு, உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அங்கி அங்கி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நிறைய சம்பாதிச்சிருக்கியே. ஆமா, இன்னைக்கு நல்லா வரும்படி. இந்த இது வீட்டு செலவுக்கு, இதுவும் ஸ்கூல் ஃபீஸுக்கு, புதைக்கு, கிளினிக்கு. இந்த இது உன் இஷ்ட போய் செலவு பண்ணிருக்கு. தங்கி தங்கி எனக்கு இந்தாண்ணா 50 காசு. 50 காசா? 1 ரூபாயாவது கொடுத்தங்க.
நீ காபி டீ குடிக்கிறதில்ல, உனக்கு வீடு பிரிக்கவும் தெரியாது, வெத்தலை பாக்கு கூட போடுறதில்ல, தர்மம் பண்றதுக்கு 50 காசு போதாது? அதுக்குதான் தங்கச்சி, வருமானம் நிறைய வந்திருக்கே அப்படின்னு சொன்னேன். உனக்கு இஷ்டம் இல்லை வேண்டாம், ஏன் இப்படி மோதத்தை சுழிச்சுக்கிறேன்? அண்ணன் வரட்டுமே காத்துட்டு இருந்த சொல்லு, இது குடும்பம் கேட்டியாடி, அண்ணனுக்கா தங்கச்சி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கு, புருஷனுக்கா ஒரு நாளாவது நீ காத்துக்கிட்டு இருந்தியா? தம்பி, எங்க வீட்டுல சமையல் ஆக வேண்டியது சூடா ஒரு வெட்டு. வந்த விஷயத்தை மறந்துட்டு எங்கதையவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தோம். நம்ம தங்கத்துக்கு பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்திருக்கோம். ஆமா தம்பி. அது சரி, தங்கச்சி இன்னும் மேல படிக்கணுமே. அதுதான், 10th வரைக்கும் படிச்சிருக்க, போறாங்க போதுமா? நாளைக்கு ஒரு டாக்டர், கலெக்டர், வக்கீல் அப்படின்னு பொண்ணு பார்க்க வந்தா என் தங்கச்சி காலேஜ்ல படிச்சிருக்கணுமே. ரெங்க, உன் பாசத்துக்கு அளவே கிடையாதுப்பா, ஆனா ஆசைக்கு ஒரு அளவு வேணும்ப்பா. புரியுது மாமா, ஒரு வண்டிக்காரனுக்கு இந்த ஆசை அதிகம்னு சொல்றீங்க. ஏமா, ராத்திரி பகலா நான் மாடு மாதிரி உழைக்கிறேனே, எதுக்காக? என் தங்கச்சி நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, பெரிய இடத்துல வாழ்க்கை பண்ணுங்கிறதுக்காக. ஆனந்தமாக வாழதே நான் பார்த்து பார்த்து பூவித்து போவேன். நீ சாப்பிடு சாப்பிடு. தங்கா, புல்லு வேணுமா? இவர் புல்லு வாங்க வந்திருக்காரு. பள்ளி இருக்கிற புல்லு தான் இவருக்கு ருசியா இருக்கும். ஏண்டி புல்ல, இவரோட புதுரை திங்குதா இல்ல இவரே திங்குறாரா? தன்னையும் சேர்த்து குடுத்துட்டாடி இவரே காசு மட்டும் குடுக்கல, மனசையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. அது லட்சியமா நடக்கிற ஆசை நாடகம்டி. சும்மா அருவிக்கரையில ஐயாவுக்காக காத்துட்டு இருக்க. எனக்கு வெக்கமா இருக்கு. உலகத்துல எவையா கடன் வாங்கல? கடன் வாங்கினாதான் பெரிய மனுஷன். 5 ரூபாய் கடன் வாங்குறவன் இல்லாதவன், 50,000 ரூபாய் கடன் வாங்குறவன் வியாபாரி. பேசுறான் பேச்சு. கொடுத்த கடனை கேட்டா விளக்கமா சொல்ற நீ? ரொட்டி போற பிஸ்கட் மாதிரி வார்த்தையை உதுக்காத.
இன்னைக்கு சாயந்திரம் அஞ்சு மணிக்குள்ள என் தலைய அடகு வச்சாவது உன் கடனை தீர்க்கிறேன். இவர் தலை பெரிய தங்க கட்டி இதுக்கு எவையா பணம் கொடுப்பான்? மண்ணாங்க கட்டி. ஏ ராமப்பா, நீ சொன்னபடி இன்னைக்கு சாயந்திரம் அஞ்சு மணிக்குள்ள பூரா பணம் வந்து சேரல, நாளைக்கு தெருவில் உன் கார் ஓடாது. ஆமா, ஆளு மேலேயே ஓட்டுறா. மரியாதை கட்ட பசங்க தூக்கத்துல எழுப்பி கடன் கேக்குறாங்க. ஐயோ அண்ணே, தங்கத்தை கல்யாணம் பண்ணி வை, கல்யாணம் பண்ணி வை, ஏன் உயிரை வாங்குற? ராத்திரி பூரா ஊர் சுத்திட்டு இப்படி வந்து தூங்குற? நீ வேணா பாரு, ஒரு நாள் அந்த தர்மராஜ் ஐயாவே டிரைவர் வேலையில இருந்து உன்னை அடிச்சு விரட்ட போற. அப்புறம் தங்கமும் கிடையாது, கல்யாணமும் கிடையாது. காலகாலத்துல எழுந்து ஒழுங்கா வேலைய பாருண்ணே. குறட்ட வேறையா? இரு இரு. இருக்கிறதுக்கு இவர் தாண்டா காரணம். பலூன் வாங்கறதுக்கு காசு கேட்டா இது இல்ல, போட்டு நல்லா அடிச்சு விட்டுருச்சு. இந்த பூச்சி யாருங்கிற மறந்துட்டீங்களா? ஆடாடாடாடாடா, மறக்க முடியுமா? இந்த குடிகாரன் பெத்த பைத்திய காரணாச்சு. ஆனாலும் உங்க சொந்த தங்கச்சி வயித்துல பிறந்திருக்கிற ஒரே குழந்தையாச்சு. உங்க வருங்கால மாப்பிள்ளையத்தான். இவன் மேல நீங்க காட்டுற அன்புதான் செத்து போன உங்க தங்கச்சிக்கு நீங்க செய்யற மரியாதை. என்ன அக்கற, என்ன அக்கற, என் தங்கச்சி உயிரோட இருக்கிற வரைக்கும் அவட கொத்தி தின்ன. இப்ப என்கிட்ட அன்புக்கு இலக்கம் சொல்ற மாப்பிள்ள, பழத்து நினைச்சு பாரு. பூச்சி நீ கொஞ்சம் போ. பழச நினைச்சு பார்த்தா பல பேரு காபத்து. ஏ அத்தா, இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? சரிதான், நிறுத்து. பணம், மாமோல், நாயகம், இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? இருக்கு. இரும்பு பட்டு சாவிய எங்கிட்டயே கொடுத்துட்டா. முடியாது, இனிமே உனக்கு பணம் தர முடியாது. தர்மராஜ், என்ன சொன்னேன்? பணம் தர முடியாதா? எங்க அந்த பணத்தை பார்த்து சொல்லு. இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி கருணை கடல் கடவுளின் அவதாரம். ஆனா நான் நினைச்சா உன்னை பார்த்து உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? தர்மராஜ ரகுமான சின்னம். நாயகம், பணம் இரு. யார்தாங்க? நான் என் பாரத்தையே சுமக்க முடியாம சதிக்கிறேன். இதுகளை வர தூக்கணுமா? இந்த வீட்டுல திங்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு, அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாங்குறவங்களுக்கு ரோஷம் இல்ல, குடுக்கறவங்களுக்கும் புத்தி இல்ல. இந்தாமா, இது ஒண்ணும் பிச்சை காசு இல்ல. உன் புருஷன் இருக்கிறாரு, அந்த உத்தமனுடைய உயிருக்கு வேலை. ஆமா, நான் தான் கேக்குறேன். அப்பனு மவுனு வருஷ கணக்கா தண்டசோர் கொட்டிக்கிறாங்க, அது போறாதுன்னா அவன் கேக்குற போதெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி குடுக்கறீங்களா? ஏன் அவனை கண்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயப்படல பேபி, தங்கச்சி புருஷன் ஏதோ பணம் கேக்குறாரு. ஆமா, ஒவ்வொரு தடவை இப்படியே சொல்லிட்டு இருங்க. தங்கம், என்னைக்குதான் நீ முத முத காலேஜுக்கு போற? சாமி கூட்டு புறப்படுமா? சரி மாமா. தங்கச்சி, தங்கச்சி, என்னமா இது? ஏன் காதல் வந்து கும்பிட்டு? எனக்கு அம்மா அப்பா கடவுள் எல்லாமே நீ தானே அண்ணே. தங்கச்சி, நல்ல நேரத்துல ஏமா வாமா, 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 வாமா. என்னம்மா தங்கம், காலேஜுக்கு புறப்பட்டியாமே? மகராசியா போயிட்டு வாமா. இனிமே என்ன பார்த்து மழைக்காவது பள்ளிக்கூட ஒதுங்கிருக்கியா அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. என்ன தங்கம் முத முதல்ல காலேஜுக்கு போகுது, திருஷ்டி கழிக்க வேண்டாமா? நீ நில்லுமா,
நல்லா நல்லா சுத்து இந்த பாருமா, காலேஜுக்கு போய் ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் பண்ணாம ஒழுங்கா படிச்சு ஃபர்ஸ்ட்ல வரணும். தங்கச்சி நேரமாச்சு வா. தம்பி நானும் சார வழி அப்படியே சாட்டில் இறங்கிக்கிறேன். கேளுங்க வள்ளி வாய்ப்படி. ஐயா காலேஜுக்கு போறாரு, இனிமே மரியாதையா பேசணும். என்னமோ நீயே காலேஜ்ல படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற மாதிரி. வள்ளி என்னம்மா கலெக்டர் இந்த கிண்டல் பண்ற? கால நேரம் சரியா இருந்தா ரங்கம் கூட இந்நேரம் கலெக்டர் வந்திருப்பாம்மா. கலெக்டரா வந்திருப்பாரா? என்னம்மா சொல்றீங்க? அவன் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தது. அவங்க அப்பா வேலைப்பே ஒரு மில்ல மேனேஜரா இருந்தாரு. மேனேஜரா இருந்தாரா? யாரு, யார பத்தி பேசுறீங்க? நம்ம ரங்கனுடைய அப்பாவை பத்தி தான் சொல்றேன். பாவம், அவருடைய கெட்ட காலம். பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மில் முதலாளி கரணாகரையே கொலை செஞ்சுட்டாரு. கொலையா? ரங்கனுடைய அப்பா கொலைகாரனா? ஆமா, பணம் பாவம் செஞ்சுட்டாரு. இல்லன்னா வேலப்ப மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய மனசு வருமா? கணக்கு பிள்ள, கணக்கு பிள்ள. என்னங்க? ஐயோ என்னங்க இது? ஒண்ணு இல்ல கணக்கு பிள்ள, வேணா வேணான்னு சொல்லி கேட்காம முதலாளி கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு. ஐயோ எவ்வளவு குடிச்சாலும் முதலாளியா நிதானமா இருப்பாங்களே. ஆனா சரதா ஐயா இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, அதுக்கு என்ன? இப்ப கணக்கு பிள்ள தூங்குறா எல்லாம் சரியா போயிடும். நீங்க உங்க வண்டியில இவர் ஏத்திட்டு போய் இவர் வீட்டுல விட்டு வந்துருங்களே. வாங்க மெதுவா, வாங்க மெதுவா, வாங்க குடியாக. ஐயா முன்னாடி போடா, போட போட போட. கணக்கு பிள்ளையா என்னங்க பெட்டி, இதுல நிறைய பணம் இருக்குது, ஜாக்கிரதை எஜமானி மாட்டு கொடுத்துருங்க. சரிங்க முன்னாடி போய் இருக்கீங்க, போங்க. தண்ணி எரியுது, வண்டியை நிறுத்துப்பா. ஐயோ நல்ல பொறுக்க முடியலையே. வேலப்பன் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். ஏக்கா ஏன் மில் முதலாளி கருணாகரனுடைய பேரத்தை பரிசோதனை செஞ்சதுல அவருக்கு விஷம் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுது. எனது விஷமா? ஐயோ அது மட்டும் இல்ல, அவரோட பெட்டி இருந்த பணத்தையும் காணும். எனது பணத்தை காணுமா? நான் தான் சார் பெட்டி அம்மா கிட்ட கொடுத்தேன் சார். இந்த பணம் அந்த பீரோல இருந்தது சார். சார் இந்த பணம் எப்படி என் வீட்டுல வந்து எனக்கு தெரியாது சார். என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லிக்கலாம். அந்த கொலை சம்பந்தமா இப்ப நான் உங்களை கைது செய்யறேன். என்ன கைதியா? நான் கொலை செய்யல, கொலை செய்யலையா? நம்புங்க, என்ன நம்புங்க ஐயா. நான் நிரபராதி, நிரபராதி ஐயா, நான் நிரபராதி. வேலப்ப எவ்வளவோ கதறினாரு, ஆனா கருணாகரரை கொன்னது வேலப்பந்தானு சர்க்கார் வக்கீல் வாதாடினாரு. வண்டிக்காரன் சாட்சியும், வீட்டுல கிடைச்ச பணம், சோடா கடைக்காரன் சாட்சியும், இதையெல்லாம் வச்சு வேலப்பன் தான் கொலகாரன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே இபிகோ 302 செக்ஷன் படி வேலப்பனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். இனிமே நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற? ஒன்னு செய்ய, இந்த குதிரை வண்டியை வாடகைக்கு விட்டா தினம் 2 ரூபா கிடைக்கும். செய்யறியா? வேணாம் மாமா, வண்டி நானே ஓட்டினா 7-8 ரூபா அது கிடைக்கும் மாமா. இந்த வயசுல உனக்கேப்பா அந்த வேலை, நீ படிக்க வேணாமா? வேணாம் மாமா, இனிமே நான் சம்பாதிச்சு என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்க போறேன். என் தங்கோ நல்லா படிப்பேன்ல? ஓ நல்லா படிப்பேன்னா வா, உன்னை பள்ளி கொடுத்து விட்டுட்டு போறேன். வண்டி சக்கர உயரம் கூட இல்லையே, எப்படி இந்த வண்டிய ஓட்ட போற? ஏமாமா யானை ஓட்டுறவன் யானை மாதிரி பெருசாவா இருக்கான், அதே மாதிரி ரயில் வண்டி ஓட்டுறவன் ரயில் மாதிரி நீளமா இருக்கான். பயப்படாதீங்க மாமா.
இந்த குதிரை வண்டிய வச்சு தங்கச்சிய காலேஜ் வர படிக்க வச்சுட்டான் ரெங்க. இதெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்ட கூட சொல்லவே இல்ல தங்கச்சி. ஆமா, என்கிட்டே சொல்லல, உன்கிட்ட சொல்லுவாங்க. மூஞ்ச பாரு ரெங்க, ரொம்ப ரோஷக்காரன். அப்பா பத்தி யாராவது பேசினா அவன் முகமே வாடி போயிடும். அவங்க அப்பா இன்னும் ஜெயில தான் இருக்காரா? யாருக்கு தெரியும் எங்க இருக்காரோ என்ன செய்யறாரோ. நான் என்ன வைத்தியம் பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை.
ஐயா அப்பா அத்தை க்ளோஸ் ஐயா அத்தை க்ளோஸ் ஜாலி ஜாலி சும்மா பூச்சி பூச்சியா பேரு அப்படியா அம்மா அவருக்கு ஏன் பூச்சின்னு பேர் வச்சுங்க அதான் டாக்டர் வந்து எங்க அம்மாவுக்கு குழந்தைய பிறக்கல எல்லாரும் பார்த்தாங்க எங்க அம்மா வயத்துல ஒரு பூச்சியாவது புழுவாவது உண்டாகாதான்னு வேண்டிக்கிட்டாங்க நான் பிறந்தேன் அதான் பூச்சின்னு பேர் வச்சுட்டாங்க நல்ல வேலை புழுன்னு வைக்கலையே ஐயா ஜோக்கு டாக்டர் ஜோக் அடிக்கிற நான் வரேன் டாக்டர் நானும் வரேன் டாக்டர் நீங்க அத்தை கிட்ட ஜோக் அடிங்க ஏன் டாக்டர் உங்களுக்கு என்ன வயசு 26 கீதாவுக்கு 22 இருக்கு கீதா சொல்லுவா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அவளுக்கு பசியே எடுக்கிறது இல்லையா வயசுல ஏதாவது கோளாறோ வயசு கோளாறு டாக்டர் வயசு கோளாறு கீதா உங்களை தான் கட்டிக்கவேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கா அப்படியா ஆமாமா உங்க அப்பா கூட நீங்க சின்ன வயசா இருக்கிற போது கீதா தான் உங்களுக்கு சம்சாரம் சொல்லிட்டு இருந்தாரு இருக்கலாம் ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல நான் வரேன் அத்தை என்ன வேண்டிக்கிட்ட எனக்கு நல்ல புருஷனா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் ஓஹோ நான் உனக்கு நல்ல புருஷன் இல்லையா அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல தெரியும் ஆமா நீ என்ன வேண்டிக்கிட்ட மாமா எனக்கு அழகான ஒரு பொண்டாட்டி வேணும்னு வேண்டிக்கிட்டேன் சாமி என்ன சொன்ன நான் உனக்கு அழகா தெரியலையா என்ன விட அழகா உனக்கு எவ கிடைப்பா என்ன சண்டை வள்ளி நான் அழகா இல்லன்னு மாமா சொல்லுது இது என்ன அநியாயம் பூசாரையா அதாவது நான் நல்ல பூசை இல்லைன்னு வள்ளி சொல்றது இது நியாயமா பூசாரியா உங்களுக்கு என்ன ரங்க இத போல அழகான ஜோடி பொருத்தம் உலகத்திலேயே கிடையாது உங்க சிரிப்பும் கவலை இல்லாத ஆட்ட பாட்டமும் கோடீஸ்வரனுக்கு கூட கிடைக்காது உங்க ரெண்டு பேருக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு முருகனை வேண்டிக்கங்க நான் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டி ரொம்ப நாளாச்சு ஆனா நம்ம கல்யாணம் இல்ல என் தங்கச்சி தங்கத்தோட கல்யாணம் ஆமா மாமா அது நல்லதுதான் ஆனா நம்ம கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் மகிழ்ச்சி நம்ம கல்யாணம் தானே தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு இன்னொரு தடவை வேண்டிக்க தங்கச்சி சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு ஆமா சீக்கிரம் ஆமா ரெண்டு பீச் பல்வா தங்கம் இன்னைக்கு உன்ன எங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு இருக்கு எதுக்கு எங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கா ஏய் உன்னுடைய அழகான முல்லைச்சிரிப்பை நான் வர்ணிச்சா மட்டும் போதுமா நீ சிரிக்கும் போது உன் கண்ணத்துல குழி விழுகுதே அதை நான் பாராட்டின மட்டும் போதுமா உன்னுடைய நல்ல குணத்தை அருமையான பண்பாட்டை நான் புகழ்ந்தா மட்டும் போதுமா தங்கம் இதையெல்லாம் எங்க அம்மாவே நேர்ல பார்த்துட்டா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும் இல்லையா தங்கம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் சொல்றத கேளு அதுக்கப்புறம் தான் வாழ்நாள் பூரா நீ சொல்ற மாதிரி நான் ஆட போறேன் சாப்பிடு முதல்ல வலது காலை எடுத்து வச்சுவா அம்மா அம்மா தங்கம் தங்கம் நான் சொன்னேன்ல பொண்ணு இதான் மகாலட்சுமி மாதிரி இருப்பான்னு சொல்லிருக்கலாமே அம்மா அம்மா வாங்க வாங்க உட்கார்ந்து உட்கார்ந்து
அம்மா காலையில டானிக் சாப்பிட்டீங்களா? சொல்லு சொல்லு. மறக்காம தினம் டானிக் சாப்பிட்டாதானே உடம்பு தெம்பா இருக்கும். அம்மா இந்த பொண்ணு தங்கம்னு சொன்னேன்ல, இந்தோட அண்ணன் ஒரு தொழிலாளி. அம்மா தினம் பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? சொல்லு. நாலு பிஸ்கட்டாவது சாப்பிட்டாதானம்மா உடம்புக்கு நல்லது. அம்மா தொழிலாளின்னு சொன்னேன்ல, அதாம்மா வண்டி இல்ல வண்டி குதிரை வண்டி. அம்மா தினம் தானே ஆப்பிள் சாப்பிட்றீங்களா? சொல்லுப்பா. அம்மா குதிரை வண்டின்னு சொன்னேன்ல, அதாவது குதிரை வண்டி ஓட்டுறவர். இன்னும் டிக்கெட் வாங்கலையா? நீ இங்கே நின்னு வர்ற. ஐயோ பாம்பு பாம்பு பாம்பு. நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீல நிறம். வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீல நிறம். கருங்கூந்தல் விளையாட்டோ உங்கள் கவிதைக்கு என்னே நீ விளையாட்டோ. நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீல நிறம். இங்கு அதை பார்த்து உன் நெஞ்சம் இசை போட்டதோ. நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், காரணம் ஏன் கண்ணா என் கண்ணோ நீல நிறம். Thank you.
உன் கோலம் பார்த்த பின் படைப்போம் கோபுர கலசமே என் குருவில் வந்ததாய் நினைப்போம் கோவிலின் சிலைகளே உன் கோலம் பார்த்த பின் படைப்போம் கோபுர கலசமே என் குருவில் வந்ததாய் நினைப்போம் இது தடையின்றி விளையாடும் உறவல்லவா அதில் தமிழ் கூறும் உவமைகள் சுவையல்லவா நீல நிறம் வாசும் கடலுக்கு நீல நிறம் காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணு நீல நிறம் ரொம்ப பிரமாதம் ஏமாமா லவ் ஜீன் எப்படி அதான் காதல் காட்சி மாமா என்ன மாமா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிறியே சரி பாபா எப்படியாவது உங்க அண்ணங்கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடு பயமா இருக்கு பாக்கறேன் இல்ல நானே வந்து கேட்டு வேண்டாம் வேண்டாம் நானே கேக்குறேன் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன் வந்து வந்து ராத்திரி பகலா மாடா உழைச்சு நான் படிக்க அனுப்பினா குடும்பத்தோட மாற்றி அழைச்சிச்சு தங்கம் இனி நம்ம ரெண்டு பேரும் உள்ளவர் இருக்கவே கூடாது நீயா ஒரு ஏமாறி பெண் நான் சொல்ல விளையாடுற முதல்ல ஒண்ணு தோற்றுறேன் நீ நினைக்கிற மாதிரி நடக்கல எங்க கல்யாணத்துக்கு அனுமதி வாங்கதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் கல்யாணத்துக்கு அனுமதியா ஆமாங்க தங்க எனக்கு மனைவிங்கிறதை நான் எப்பவும் செஞ்ச முடிவு அந்த உரிமையோட தான் வெளியே அடைச்சிட்டு போறேன் உண்மையாவா ஆமா அண்ணே இவர் தான் அன்னைக்கு என் காயத்துக்கு மருந்து போட்ட டாக்டர் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போறது ஒரு டாக்டரா ஆமா இன்னைக்கு அவங்க அம்மா கூட நீதான் என் மருமகன் என்னை கட்டி அனுப்பிச்சிட்டாங்க அப்படியா நீ அவங்க அம்மா பாத்தியா ஆமா அண்ணே எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க நீங்களும் சம்மதிச்சிருங்க நாளைக்கே எங்க அம்மா அனுப்புறேன் மறுபடி பெண்ணு கேட்கறதுக்கு சரி சொல்லுங்க சொல்லுங்க சமாதானம் சொல்லுங்க 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 அம்மா வாங்க உங்களுக்கு தான் வெற்றி நீங்க நினைச்சாப்பிலேயே உங்க தங்கச்சிய பெரிய டாக்டருக்கு கட்டி வச்சிட்டீங்களே உண்மையான பாசத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு இப்பதான் புரியுது நல்லா இருக்கு கல்யாணமா கல்யாணம் பாவி பையன் என் கீதாவை கட்டிக்கோடான்னு காலை பிடிச்சேன் கைய பிடிச்சேன் கெஞ்சினேன் கூத்தாடினேன் கேட்டானா அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி குப்பை மேட்டில் கிடக்கிறவள போய் கட்டிக்கிட்டான் என் வயிறு கட்டிக்கிட்டு எரி டாக்டர் டாக்டர் பேபி கல்யாணத்துக்கு தான் போக வேண்டாம்னு தடுத்துட்டு மேற்கொண்டு ஏன் அவங்கள சபிக்கிற சும்மா இருங்க வாய முடிக்கிட்டு வர வர இந்த வீட்டுல யார் கொண்டாட்டின்னு தெரியாம போச்சு போட அம்மா டாக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் காதலா மண்ணாங்கட்டி
உனக்கு தெரியலையே அந்த காதலி. அட்டை, கீதாவுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா காதலுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு காதல் கத்து கொடுத்ததே கீதா தான். கீதாவுக்கு எனக்கும் தானே கல்யாணம். உன் மூஞ்சிக்கு கல்யாணம் வேற. உன் மூஞ்சிக்கே கல்யாணம் ஆயிருக்குது, என் மூஞ்சிக்கு என்ன? அட்டை, இனிமே வேற வழியே இல்லை. நான் தான் இந்த வீட்டு மாப்பிள. என் தலைவிதி, நீ எனக்கு மாமியார். அந்த டாக்டர் தான் கீதா வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என் பொண்ண வேண்டாம்னு சொல்லிட்ட அந்த டாக்டரு, அவனும் அவனும் எப்படி நிம்மதியா வாழ்றாங்கன்னு பாக்குறேன். என்ன போறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்பா ரங்கா, இதையும் ஓன் வீடாவே நினைச்சுக்கேன். நான் எவ்வளவோ சொன்னேன், அண்ணன் கேட்க மாட்டேங்குது. அண்ணனையும் தங்கையும் பிரிச்சு வச்சோங்கிற பொல்லாப்பு நமக்கு வேண்டாம்ப்பா. மாப்பிள, என் தங்கச்சியை நல்ல இடத்துல வாழ வைக்கணுங்கிற என் லட்சத்தையே நீங்க நிறைவேற்றிட்டீங்க, எனக்கு அது போதும். அத்தை, தங்கம் சின்ன பொண்ணு, தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு செஞ்சா நீங்க தான் மன்னிக்கணும். என்ன அவ கங்கிறங்கனா நான் நிம்மதியா இருக்கவே முடியாது. என் வாழ்க்கையிலே என் தங்கச்சி முதல் முதலா இப்பதான் பிரியறேன். ஒரு குழந்தைய தாய்க்கு துப்படுத்த மாதிரி உங்களுக்கு. ரங்கா, அந்த கவலை உனக்கு வேண்டாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க தங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் மனைவி மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்குவீங்க. மாப்பிள, அது போதும், எனக்கு அது போதும் மாப்பிள. பகவான் சார், சித்தார்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு முன்னமே தெரியும். எங்கே வாசி. தெரியாத அந்த சுகம், நெஞ்சுக்கு தெரிகின்ற இன்ப சுகம். ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும், ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும். தோட்டம் பக்கம் இருக்க இனிக்க கைகள் பறிச்சிருக்க. கல்லூரும் கனி அல்லவோ, நான் அந்த கனி உண்ணும் கிளி அல்லவோ. கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம், நெஞ்சுக்கு தெரிகின்ற இன்ப சுகம். ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும், ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும்.
பாவை உடல் சிலிர்க்க நடந்து கால்கள் களைத்திருக்க மறுபோது மனித இணை பாரலாம் மறுபோது இதழோரம் பசியாரலாம் கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் நெஞ்சுக்கு தெரிகின்ற இன்ப சுகம் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும் பாவை சிவந்திருக்க தொடர்ந்து பாடம் படித்திருக்க பகல் கூட இரவாக தெரிந்தால் என்ன கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் நெஞ்சுக்கு தெரிகின்ற இன்ப சுகம் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும் ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும் வழக்கமா நீதான் மத்தவங்களுக்கு போடுவ யார் உனக்கு போட்டது கிண்டலா பண்ற திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரேன் அட பாவி அந்த ஒரு இடம் தான் சுத்தமா இருந்தது அங்கேயே நீ போய் காலச்சிட்டியா பத்து ரூபாய் உண்டியிலையும் போட்டுட்டு வந்திருக்கிறேன் தங்கச்சி எதுக்கு லஞ்சமோ தங்கத்துக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டேன் இந்த பிரசாதம் இத தங்கத்துக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் தங்கம் எங்க எங்க இருக்கா அவதான் புருஷ வீட்டுக்கு போயிட்டாள புருஷ வீட்டுக்கா அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா அண்ணே தங்கத்துக்கும் நம்ம டாக்டர் ஐயா முரளிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்னத்தான் அவ கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைச்சேன் ஏமாத்திட்டா கவலைப்படாத கடவுளுக்கே இந்த பொருத்தம் பிடிக்கல போல இருக்கு விட்டு தள்ளு அண்ணே தங்கத்தோட நல்ல மனசுக்கு ஏத்தாப்புல புருஷன் கிடைச்சிருக்கான் அடாடாடாடா அரண்மனை மாதிரி வீடு கப்பல் போல காரு எவ்வளவு நகை எவ்வளவு நகை வைரமா ஜொலிக்குது போய அண்ணே தங்கம் பெரிய பாக்கியசாலி பாக்கியசாலியா பாத்துறே பிரிமா பிரிமா எப்படி சௌக்கியமா சௌக்கியமா இருக்கேன் நீ யாரப்பா நான் தான் நாகப்பேன் உங்க மருமக தங்கத்துக்கு சொந்தக்காரன் அதாவது மொரமாப்பிளையே நான் தான் அப்படியா உட்கார தம்பி இருக்கட்டும்மா பரவாயில்ல கல்யாணம் நடக்கிறப்ப நான் ஊர்ல இல்ல தங்க வருத்தப்பட போது பாத்துட்டு போலான்னு வந்தேன் எங்க தங்கம் தங்கம் அவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்கப்பா தங்கத்துக்கு ஊரை சுத்தி பாக்குறதுல ஒரே குஷி முன்னெல்லாம் ஒரு நிமிஷம் கூட வீட்டுல என்ன உட்கார விட மாட்டான் சைக்கிளுக்கு பின்னால ஏறிக்குவா நான் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிப்பேன் அம்மா சாதாரண வண்டிக்காரனுடைய தங்கச்சி இவ்வளவு பெரிய சலவக்கல் மாளிகையில வாழ்க்கப்பட்டிருக்கிறான்றப்போ உண்மையிலேயே எங்க தங்கம் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான பொண்ணுமா நான்தான்ப்பா அதிர்ஷ்டசாலி தங்க மாதிரி நல்ல மருமக வேற யாருக்கும் கிடைக்கவே மாட்டான் அது உங்களுக்கு தெரியுது எங்க அப்பனுக்கு தெரியலையே டாய் திருக்கு பயிர அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டின நான் மரத்துல தொங்குவேன்னு சத்தியாகிரகம் பண்ணான் பெரியமா தெரியாமதான் கேக்குறேன் நீங்களே சொல்லுங்க அப்பன் கொலகாரனா இருந்தா பாவம் பொண்ணு என்னமா பண்ணும் நம்ம தங்கத்தினுடைய அப்பாதான் கொலை பண்ணதுனால்தான் அவர் இப்ப ஜெயில இருக்காரு என்ன தங்கத்தோட அப்பா கொலை பண்ணாரா ஆமா எல்லாம் பணத்தாசைதான் காரணம் பெரிய மில்லு முதலாளி கருணாகரனை கொண்டுட்டாரு தங்கத்தோட அப்பா பேர் என்ன வேலப்பன் அந்த வேலப்பன் மகளா தங்கம் ஐயோ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா எல்லாம் தெரியும் நினைச்சிட்டேன் அம்மா என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு தங்கமான மனசு உங்க மருமக ஒரு கொலகாரனுடைய மகங்கிற காரணத்துக்காக அவளை வீட்டை விட்டு விரட்ட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் Thank you.
மாதிரி மோசம் போயிட்டோம். நாம மோசம் போயிட்டோம். இந்த தங்க யாரு தெரியுமா? உங்க அப்பாவை கொலை செய்தானே பாவி வேலைப்ப, அவனோட மகடா. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க குடும்பமே ஒரு குலகார குடும்பம்னு சொல்றேன்டி. நீ என் பிள்ளைய மயக்கிட்ட. உங்க அண்ணன் எல்லா ஊழலையும் மறைச்சு உன்னை எங்க தண்ணியில கட்டிட்டான். சொல்லு, இதெல்லாம் உண்மையா? தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. பொய், அவ்வளவும் பொய். என் மாங்கலித்த பறிச்சவ மகளுக்கு நீ மாங்கலித்த கட்டிட்டியே. உங்க அப்பாவோட ஆத்மாவுக்கு பெரிய துரோகத்தை செய்துச்சமே. இஞ்சி விடுத்து போல இருக்குதே. ஐயோ, தொடாத, நீ என்ன தொடாத. கடவுளே, எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையும் கொடுத்துட்ட. அத்தா, என் மேல சந்தேகப்படாதீங்க. உங்க காலடிய கடவுள் சன்னிதானமா நினைச்சு சொல்றேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தங்கம், அப்படி பாக்காதீங்க. என்ன அப்படி பாக்காதீங்க? எனக்கு பயமா இருக்கு. அப்படி பாக்காதீங்க. பயமா? என்னையும் உங்க அப்பா மாதிரி கொலகாரம் நினைச்சியா? உன்னை என் உயிருக்கு நேரா காதலிச்சனே, எனக்கு ஏன் இந்த துரோகத்தை செய்த? என்கிட்ட ஏன் சொல்லல? ஐயோ, நான் எதையுமே மறைக்கலையே. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அண்ணன் மட்டும்தான். என்ன நம்புங்க. எது உண்மையோ எது பொய்யோ என்ன பெரிய இக்கட்டுல மாட்டி விட்டுட்டேன். என்ன விஷயம்? வள்ளிய பொண்ணு கேக்கத்தான். யாருக்கு? எல்லாம் அந்த சீமா ரங்கனுக்கு தான். ஓஹோ, சீமா ரங்கனா? ஆமா, பொண்ணுக்கு என்ன சீதனம் கொடுப்பாரா அந்த சீமா? என்ன கொடுப்பா? வண்டிக்காரங்க என்ன இருக்கும்? சவுக்கு தான் இருக்கும். அத வச்சுக்கிட்டு என்ன செய்யறதா? ஏன் பொண்டாட்டி வாழாருனா அப்படி சுழி சுழி நட்டு கொடுக்கலாம்ல? அது போட்டும். பெண் வீட்டுல எந்த சீதனம் கொடுப்பாங்க? புள்ளுகட்டுக்காரி கிட்ட என்ன இருக்கும்? அறிவாடுதான் இருக்கும். என்னது? ஆமா, அவரோட தங்கச்சி கல்யாணம் முடிற வரைக்கும் வள்ளி காத்திருக்கு இல்லையா? அதே மாதிரி வள்ளியோட அண்ணன் கல்யாணம் முடிற வரைக்கும் அந்த ரங்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டுமே. அப்படி கேட்க வள்ளிக்கு ரைட் இருக்கு. கண்ண புடிச்சு தைரியம் இருக்கா? போயிருக்கேன். கண்டிப்பா போயிடுவேன். சரி.
ஆஹா, சரி சரி. அம்மா, தங்கம் புள்ள உண்டாயிருக்கு. உங்களுக்கு சீக்கிரமா ஒரு பேரன் பிறக்க போறான். அவளுக்கு பிறக்க போறது குழந்தை இல்லடி, ஒரு கொலகாரன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அந்த கொலகார குடும்பத்துக்கு நம்ம வீட்லயும் ஒரு வாரிசு பிறக்க போதுடா, வாரிசு. அம்மா, அப்ப செய்த பாவத்துக்கு பொண்ணு கஷ்டப்படுறான். நான் ஒரு பாவம் செய்யலையே. ஏம்மா, என் குழந்தைக்கு பிறக்கும் போதே இப்படி ஒரு கெட்ட பேரு. புரியுதுடா, யார் பெத்த மகளா இருந்தாலும் தங்கம் என் மனைவின்னு சொல்லி காட்டுறியாடா. அவ குடும்பத்தை சேர்ந்த யார பார்த்தாலும் நீ சின்ன வயசுல பெத்தவரை பறி கொடுத்துட்டு அப்பா அப்பான்னு கதர்ன காட்சி தான்டா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அத நீ மறந்தாலும் நான் மறக்க முடியாதுடா. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. என்னை எங்கேயாவது அனுப்பிடு, அனுப்பிடு. அமைதியா இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. வள்ளி, உன் ஜோடி வருதுடி. வரட்டுமே, நீ வர முன்னாடி நூத் கொடுக்கணுமா? என்ன அஞ்சத, என்ன புல்லு கட்டி, என்ன வேலை? என்ன காத்து இந்த பக்கமா அடிக்குது? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை இல்லையா? ரோஷம் இருக்காதா? என்ன வேலை? மாமலுதான், ஒரு ரூபா. என்னத்துக்கு ஒரு ரூபா? இந்த ரெண்டு ரூபா ரொம்ப கையா அப்படியே. இது புல்லு வெட்ட கையா? சாச்சா, பூ பதிக்கிற கை. ஐயோ, சிரிக்கிறியா? எங்க? ஐயோ, உன் பல்லு, இந்த மூக்கு, கண்ணு, இந்த கண்ணம் எல்லாமே புதுசா இருக்கு. போ, அரேபியாவிலிருந்து கப்பல்ல வந்த குதிரை மாதிரி துடி துடி துடிந்துருக்கு. ஐயோ 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 ஐயோ, எப்பா 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 போறங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அது சரி, ரங்க ரங்க, இனிமே தினமும் எங்கிட்ட புல்லு கட்டு வாங்குறியா? வேற எவாட்ட வாங்க போறேன், உங்ககிட்டதான் வாங்குவேன். அது எடுத்தோம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலன்னு தெரியாதாக்கும் கேலி பண்றீங்க. அதுக்கு இல்ல, இதுல நேற்று வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரியும். வரும்போது யாரையால் காதலிச்சு கல்யாணம் பண்ணியோன்னு ஒரு சந்தேகம். இது வரைக்கும் ஆகல, இனிமேதான். அது போதும், அது போதும், அது போதும். அதுக்கு என்ன இப்படி நெறியற? ஒரு ஆம்பளை பேசிட்டா போதும், ஒரே ஸ்டைல், குனுக்கு மினுக்கு தழுக்கு. ஏண்டி, உன் படையாட்டுக்கு ஏன் மாமன் தான் கிடைச்சதா? பெரிய மாமன் உனக்கு தாலி கட்டிட்டாராக்கோ? என்னடி சவுண்ட் குடுக்குற சவுண்ட்? தாலி கட்டாட்டி கைய முறிப்ப, முறிப்பியா? முறிப்பாப்பா, என்ன சரி பாக்க போற? உன்னை என்ன செய்யறோம் பாரு, என்ன செய்வியா? பல்ல உடப்ப, பல்ல உடப்பியா? உடப்பாக்கலாம். என்னடி யார் கூட போயிட்டு வர? அண்ணே, நீதான். நானா? ஆமா. நீ ரொம்ப டேஞ்சரான ஆளியா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா? அவளை கொஞ்சுவியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வழிக்கு. இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அருவா ஜெயிச்சுதா? நான் என்ன மோ நினைச்ச மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட். என்னடி அஞ்சர பாத்துக்க, ஏன் மாமா? அஞ்சர ரொம்ப தேங்க்ஸ் உன் உதவிக்கு. அதுமா அண்ணே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் நாடகம். ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி சேலை, கழுவ தழுவ தண்டை ஒரு பக்கம், குலுங்க குலுங்க சலக்கு சலக்கு சிங்காரி, சலக்கு சலக்கு சிங்காரி, உன் சரக்கு என்னடி கைகாரி? சலக்கு சலக்கு சிங்காரி, உன் சரக்கு என்னடி கைகாரி? கெண்டை வைத்து மினுங்கும்
நடக்கும் போது மல்லு கட்ட தோணுதடி மாமனுக்கு, நாம வணக்கம் சொல்ல வேணுமடி காமனுக்கு. கொட்டி வண்டி மேலிருந்து தட்டி தட்டி ஓட்டும் போது கட்டிக்கொள்ள தோணுதையா கண்களுக்கு, உன் கட்டழகை காட்டாதே பெண்களுக்கு. சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி, சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா. மரத்து நிழல பார்த்து அடிமரத்துல பாய் வெறிச்சு வாக்குவத்துல போட சொன்னது அப்போது, அந்த பழைய கதைய கேட்க வந்தே இப்போது. வெத்தல மடிச்சு கொடுத்த போது விரல பிடிச்சு கடிச்ச போது வெக்கமா இருந்த எனக்கு அப்போது, எல்லாம் விவரமாக புரியுதையா இப்போது. சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி, சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா. ஆற்றில் விழுந்து குளிச்ச போது ஐரணி கடிச்ச போது கூச்சல் போட்டு அழைத்ததென்ன வள்ளியம்மா, ஐய கொடுத்த போது இழுத்ததென்ன கள்ளியம்மா. ஐர மீனை விரட்டு புட்டு அந்த இடத்தில் நீ இருந்து உயிர வாங்கி கேலி செஞ்சே ஞாபகமா, அது உறவுக்கார ஆடுகின்ற நாடகமா. சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி, சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா. ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி சேலை தழுவ தழுவ சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி, சரசமாடும் ரங்கையா பரிசம் போடு எங்கையா. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திய முதலே சொல்லக்கூடாது, கல்யாணத்தை பத்தி பேசினா பொம்பளைக்கு தான் வைக்க இருக்குமா, ஆம்பளை கூட தான் வைக்கணும் அர்த்தம். மாப்பிள்ளையா ஒரு சந்தோஷமா சமா ஏதோ இருக்கா அத்தே, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. நல்லது, நீங்க தப்பா நினைக்க கூடாது. கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முந்தி தங்கச்சி கொஞ்சம் அனுப்பி வச்சா உதவியா இருக்கும். அப்படியா, இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, இப்பவே கூட்டிட்டு போய. நல்லதுமா, தங்கச்சி கேட்டியா, போறப்படு. இப்பவே எப்படி புறப்படுறது, நாங்க எல்லாருமா சேர்ந்து கல்யாணத்தன்னைக்கு வந்துடுறோம். நல்ல காரியத்துக்கு புறப்படுறப்போ தடங்க சொல்லாதம்மா. அதுக்கு இல்ல, உங்களுக்கும் உடம்பு சரியா இல்ல, இனிமே என் உடம்புக்கு ஒண்ணு வராது. நீ புறப்படுமா, எல்லா வியாதியும் தானா பறந்துடும். எதுக்கும் அவர் வந்தவன ஒரு வார்த்தை சொல்லிட்டு. ஏன் நான் சொல்ல மாட்டேனா? நீ அந்த வீட்டு பொண்ணு, நீ தானே எல்லா காரியத்தையும் கவனிக்கணும். ரங்கா அவ அப்படித்தான் சொல்லுவா, நீ கூட்டிக்கிட்டு பாப்பா. ஏமா நிக்கிற, துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு, வா போயிட்டு வா. ஏன் சீக்கிரம், இந்த ஏழைங்க மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு அத்தை, நீங்க நல்லா இருக்கணும் அத்தை. என் தங்கச்சி கொடுத்து வச்சவ, இப்படிப்பட்ட ஒரு அத்தைய எவ்வளவு தவம் செஞ்சாலும் அடைய முடியாது.
பட்டமாத்த கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே மாப்பிள்ளையோட வந்துருங்க. நாலு நாளைக்கு முன்னா வந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட்டமா பார்த்துங்க. எனக்கு கீதா, கீதா, இந்த ரெண்டு வேற இல்ல ஒண்ணு தொட, ஒரு ஜோசியம் தொட. சொல்லுங்க அத்தைக்கு இந்த தடவை பெண் கொண்டுதான். நீ ஏதாவது முறைச்ச பிறக்க போற உன் தங்கச்சி நான் கட்டிக்குவேன். அது அத்த மாதிரியே இருந்தா கூட பரவாயில்ல. என்னத்த வளர்றீங்க, அம்மாவுக்கு இந்த வயசுல குழந்தையா? ஐயா, உங்க அம்மாவை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. சீமந்தமே நடக்க போகுது. பலகாரம் எல்லாம் கூட வாங்கி வந்திருக்காங்க. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நிஜம்தான், அத்தை வயிறு எப்பவுமே பெருசா இருக்கிறதுனால நமக்கு வித்தியாசமே தெரியல. நீ ஒண்ணா வா, கேக்கலாம் வா, நீ கேக்கலாம். அம்மா அம்மா அம்மா, அத்தை சொல்றதுல உண்மையா? என்னடா சொன்ன லூசு? அத்தை நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொன்ன. நீ கர்ப்பம் தானே? முஞ்ச பத்தாலே தெரியுது. வெக்கப்படாம சொல்லு. நீ வெக்கப்பட மாட்டா, கிண்டலா பண்ற. என்னம்மா சும்மா அத்தான் அடிக்கிற? உன்னை அடிக்கிறேன் பார், வாடி உள்ள. ரொம்ப சிம்ரா போச்சு பேபி. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் பலகாரம். எதுக்கு? உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? டாக்டரோட பொண்டாட்டி மூணு மாசமா முழுகாம இருக்காளே, அவளை வெறுங்கையோட போய் பார்க்கலாமா? அவளைத்தான் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு சொன்னியே, அதுக்காக தான் போறேன். புள்ளதாச்சி மேல பிரியமா இருக்கிற மாதிரி நடிச்சு நம்ம கீதாவை அந்த டாக்டருக்கு கட்டி வைக்க. பலகாரம் கொண்டு வந்திருக்கீங்களே, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல, நீ வாயு வயிறுமா இருக்காள உங்க மருமகன்னு என் கையால கொஞ்சம் பலகாரம் செஞ்சு கொண்டாந்துருக்கேன். எங்க அவ? கூப்பிடுங்க. அவளை பிறந்த வீட்டுக்கே அனுப்பிச்சுட்டேன். ஏன் அதை ஏன் கேக்குறீங்க? என் தலையெடுத்து எங்க வீட்டுக்காரரை கொலை செய்துட்டு ஜெயில இருக்கானே அந்த படுபாவி வேலைப்ப, அவனோட மக தான் இந்த தங்கம். ஐயோ, கொலகாரம் பண்ணா இந்த குடும்பத்து மருமக? ஐயோ, என்னால தாங்க முடியலையே, என் தலைய வெடிச்சது போல இருக்கேன். இந்த சங்கதி வெளியே தெரிஞ்சா புருஷனை கொலை பண்ண மகளை பார்வதி மருமகளை ஆக்கியிருக்கான்னு ஊரே காரி துப்புமே. இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள நுழையவே வேண்டாம். காதலாம் காதல், வண்டிக்கார வீட்டுலதான் காதலிக்கணுமா? ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா காதலிக்க? அண்ணி, நான் சொன்னதை கேளுங்க. வேற ஒரு பொண்ணை பார்த்து உங்க பிள்ளைக்கு சட்டுன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். ரெண்டாம் தரமா? மூத்தவ உயிரோட இருக்கும்போது பொண்ணு யாரு கொடுப்பாங்க? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? உங்க குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் தலை கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு கீதாத உங்க பிள்ளைக்கு நான் தரேன். ரெண்டாம் தரமா? உண்மையாவா? இந்த பாருங்க அண்ணி, எனக்கு ஒரே நாக்கு ஒரே பேச்சு. நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? நாங்க இல்ல, நீ மாப்பிள அப்படி உட்காந்து வேடிக்கை பாரு. மாமா, அன்னி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அண்ணன் உட்காரவே மாட்டார். போய் வள்ளிய கல்யாணம் நாளைக்கு, பொண்ணு அழைப்பு ராத்திரிக்கு. அதுக்குள்ள அவசரமா? யாராவது கேட்டா சிரிப்பாங்க. உங்க தங்கச்சி இது, இதை வீசி எறிஞ்சிட்டு வான்னு பெரியம்மா சொன்னாங்க. பெரியம்மா எதுக்கா அப்படி சொன்னாங்க? ஏதோ தகராறு போல இருக்கு. உனக்கு மாப்பிளைக்கு ஏதாவது தகராறா? சொல்லுமா, நான் போறேன். எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவளை கூட்ட வேண்டாம். கழுத்துல இருக்கிற தாலியும்
வயிற்றுல இருக்கிற கருவையும் தவிர அவருக்கும் எனக்கும் இனிமே எந்த உறவும் இல்லைன்னு. நீ நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்துக்காக அத்தை என்ன பிரியமா அனுப்பல, நேரம் பார்த்து என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி. நான் ஒண்ணும் செய்யலண்ணே, நம்ம அப்பா தான் தப்பு செஞ்சார. அப்பாவா? ஆமாண்ணே, நம்ம அப்பா தான் என் மாமனார கொலை செஞ்சுட்டாங்க. ஆமாண்ணி, என் குங்குமத்தை அழிச்சவனுடைய வாரிசு இந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தை என்ன விரட்டிட்டாங்க. தங்கம், என்ன அவங்க சொல்றது உண்மையா? உண்மையோ பொய்யோ இத சொல்லணும். இவன் நாகப்பா, அண்ணே இப்போ டாக்டர் கிட்ட என்னடா சொன்னேன்? உள்ளதா சொன்னேன், உள்ளதையாவது சொன்னேன். ரோஹி, என் தங்க வாழ்வை அழிக்க பார்த்தேன், உன் உயிரே அழிச்சிடுறேன். என்ன செஞ்சானா? என் தங்கச்சி நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்தேன்னு சந்தோஷமா இருந்தேன். இந்த பாவி அவங்க கிட்ட போய் இல்லாதவங்க கொல்லாதவங்க சொல்லியிருக்கான். அவங்க என் தங்கச்சி வீட்டை விட்டு தோத்துட்டாங்க. சரிதான்யா, அதை தூக்கி போறது பக்கம். யாரோ தெருவுல போறவன் என்னமோ சொன்னாங்கிறதுக்காக அந்த படிச்ச மனுஷன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வரத்தினாலே அதை கேட்க துப்பு இல்ல. இங்க வந்துட்ட இளச்சவன் அடிக்க அப்படி கழு தங்கச்சி, நல்லா கழு. மாமா, என்ன அடிச்சுட்டா என்ன செய்யலாம்? உன் தங்கச்சி கண்ணால தூக்கு சேட்டுக்கிட்டே கடன் வாங்கின, இப்ப உன் கண்ணாலமும் வந்தாச்சு. பட்டியும் இல்ல, பூசலும் இல்ல. அரே கிளு கிளு. ஏய், என் குடும்பத்துல புயல் வீசுது, இப்ப ஒண்ணு கேட்காதீங்க, நானே கொண்டாந்து கொடுத்துறேன். ஏமாறாத, வண்டியை நான் கொண்டு வந்துடுறேன்.
சார், முதல்ல என்ன அடிச்சு கொண்டா, இப்ப உங்க கண் முன்னாலேயே உன்னத கொண்டுகிட்டு இருக்கலாம். அது எப்படிதான் அடிப்பானோ, ஒரே அடியில டபுள் அடி ஓடுதுங்க. பொழுது விடிச்சு பொழுது போனா இதே வேலை இவனுக்கு. உன்னை கைது செய்திருக்கேன் தம்பி. தம்பி வந்தாரோ, வாயா வாயா வாயா. சொந்த பகை காரணமாக இரத்த காயங்கள் உண்டாகும் அளவுக்கு குற்றவாளி ரங்கன் நாகப்பனை அடித்திருக்கிறான் என்பது உறுதியாகிறது. ஆகவே இந்தியன் பீனல் கோடு 323 செக்ஷன் படி குற்றவாளி ரங்கனுக்கு 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். போறது அவங்க பரம்பரை வழக்கம்மா. இந்த பாருமா, ஒரு பொண்ண நடுத்தரல விடுறது பெரிய பாவம். அவளுக்காக எங்க கௌரவத்தை இழக்க முடியாது. கௌரவத்தை இழக்க முடியாதா? ஏம்மா, நான் தான் கேக்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க. ஏதம்மா கௌரவம்? யாரோ செஞ்ச குத்தத்துக்காக ஒரு புள்ளதாச்சிய கழுத்தை பிடிச்சு வெளியில தண்டறதுதான் கௌரவம்னா அது எங்க இருக்குன்னு காட்டுங்க. அந்த போலி கௌரவத்தை நானே அள்ளி குப்ப தொட்டில போட்டுட்டு போறேன். தங்கத்தை எப்படியாவது மறுபடியும் உங்க குடும்பத்துல சேர்த்துக்கணும்னு உங்க கால விழுந்து கேட்டுக்கலான்னு வந்தேன். யாருமா நீயே எங்க கால விழணும்? என்ன செய்யறது,
நெஞ்சில் இருக்க வேண்டிய இருதயத்தை சில பேருக்கு காலில் வச்சுட்டான் கடவுள். டாக்டர் சார், பல பேருடைய நாடி துடிப்பை பாக்குற நீங்க ஒரு பெண்ணோட இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கலீங்க. டாக்டர் சார், தங்கம் பசியும் பட்னியுமா தவிக்கிற இப்ப ஒரு உயிருக்காக இல்ல ரெண்டு உயிருக்காக அவ சாப்பிட்டாகணும். இதுல 1000 ரூபாய் இருக்கு, தங்கத்துக்கு செலவுக்காக கொடுத்து அனுப்பு. நான் என்னமோ எங்க குணம் இருக்கும்னு வந்தேன், இங்க கேவலம் பணம் தான் இருக்கு. 1000 ரூபாய் உங்க பொண்டாட்டி நீங்க காப்பாற்ற வேண்டாயா? என்னால காப்பாத்த முடியும்? என் கையில வலுவருக்கு புல்லு வெட்டிய 5 குடும்பத்தை காப்பாத்துவேன். நான் வரேன். இந்த 1000 ரூபாய் கடைசியா சொல்றேன், இரும்பு சங்கிலியோட தாலி கைக்கு பலாதிகம் மறந்துடாது. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சரிகாரன், உண்மையை சொல்பவன் சரிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. தம்பி, என்னையா ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உண்மை என்னங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்ட. ஏப்பா, நீ படிச்சு பட்டம் வாங்கினவனா? ஏயா, இத சொல்றதுக்கு படிச்சு பட்டம் வேற வாங்கணுமா? என் வாழ்க்கைய நான் பட்டம் அடிக்கலே போதாதா? ஏப்பா, பார்த்தா ரொம்ப நல்லவனா இருக்கேன்,
என்னப்பா தப்பு செஞ்ச? அயோக்கியப்ப என் தங்கையோட வாழ்க்கையில கொல்லி வச்சான், அவனை உதச்சேன், உள்ள இருக்க அநீதிய அநீதியால அழிக்க முடியாதப்பா. என்ன இந்த மாதிரி அயோக்கியங்களை எப்படித்தான் திருத்தது? நம்மால திருத்தவே முடியாது. குடம்பால துளி விஷம் கெடுத்துடும், ஆனா துளி விஷத்தை பல குடம் பால் கூட தூய்மையாக்க முடியாதப்பா. அதனால அயோக்கியங்களை திருத்துற பொறுப்ப நாம எடுத்துக்க வேண்டாம், அதை சட்டத்துக்கிட்டயே ஒப்படைச்சிடுவோம். உங்களை பார்த்தா வாழ்க்கைய ரொம்ப துன்பட்டவங்களா தெரியுது. ஆமா, நீங்க இங்க வந்தீங்க, அது ஒரு பெரிய கதை. உங்க மனசுல ஏதோ ஒரு பெரிய வேதனை சுமந்து வச்சிருக்கதா நினைக்கிறேன். எங்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கும் கொஞ்சம் ஆகுதலா இருக்கும். நீயே கவலைப்பட்டுகிட்டு இருக்க, இத உங்ககிட்ட வேற சொல்லணுமா? சரி, உங்க பேர் என்ன? பேரா? நூறு. உங்க நம்பரை நான் கேட்கிறேன், உண்மையான பேரை கேட்கிறேன். வருஷக்கணக்கா இங்க என்ன அப்படி தப்பா கூப்பிடுறாங்க? எனக்கு பேரு வேற ஏது? இங்க என்ன பேச்சு? வாங்க இப்படியே கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். உங்க வாயை முடிக்க சும்மா இருங்களேன், பொண்ணுதான் பறக்கும். சரி சரி சரி, இதுக்காக ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஒரே பிரசவத்துல புள்ளையும் பொண்ணும் பிறந்துட்டா சரி. அப்ப புள்ளைய நான் தத்து எடுத்துக்கிறேன். பொண்ண நான் தத்து எடுத்துக்கிறேன். ஐயோ, அப்புறம் எனக்கு? உனக்கு அடுத்த பிரசவத்துல பாத்துக்கலாமா? அம்மா, சதா சந்திருக்கு என் தங்கச்சி குழந்தை வந்திருக்கான். என்ன குழந்தைப்பா? என்ன போலே இருக்கான். குணத்திலையும் ஒன்ன மாதிரியே இருக்கணும்னு வாட்டுறப்பா. ஏப்பா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்துல இல்லையா. இந்த நிலைமையில என் தங்கச்சி அனாதையா விட்டுட்டு வந்திருக்கவே, அதை நினைச்சுதான் வேதனை. ஒண்ணும் என்னமோ, ஒரு தங்கச்சியை பிரிஞ்சதுக்காக நீ இப்படி வருத்தப்படுற? நான் ரெண்டு தங்க கட்டிகளை இந்த பொல்லாத உலகத்துல விட்டுட்டு வந்தவப்பா. இப்ப அவங்க என்ன ஆனாங்களோ தெரியல. ஐயா, என்ன இது? என்ன அட வேண்டாம் சொல்லிட்டு நீங்க கண்ணீர் விடுறீங்களா? என்னமோ தம்பி, எனக்கு நீயும் உனக்கு நானும் ஆறுதல் சொல்ற போதுதான் உள்ளபடியே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தைரியமாங்க ஐயா, நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துங்க. இப்பவே தங்கச்சிக்கு விஷம் எழுதி குழந்தை கொண்டாடு காரணம் சொல்ல போறேன். சீக்கிரம் எழுது தம்பி, என் பேரனை நான் பார்க்க வேண்டாம். இப்ப அன்புள்ள அத்தான் அவர்களுக்கு, நேற்று காலை 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனுமதித்தால் ஒருமுறை குழந்தை உங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து காட்டுகிறேன். கூடாது என்றால் நீங்களாவது வந்து அந்த பச்சிளம் பால்கனை ஒருமுறை பார்த்து விட்டு செல்லுங்கள். அத்தான், அத்தையின் ஆசைக்காகவும் உங்களுடைய வாழ்த்துக்காகவும் என் குழந்தை காத்திருக்கிறான். இப்படிக்கு தங்கம். குழந்தை கொடுமா. ராஜா, ராஜா, அம்மா அம்மா ராஜா, என் கண்ணு அப்படியே சந்திர மாதிரி. வள்ளி, என் மாப்பிள்ள பத்தியா எப்படி இருக்காங்க? ஜம்முன் இல்ல தங்கம். இந்த நேரத்துல நான் உன் கூட இருக்க முடியாம போச்சு. கவலைப்படாத, எனக்கு எந்த குறையும் இல்ல. வள்ளி கவனிக்க. வள்ளியா? ஏன் வள்ளி,
அப்படியா? ரங்கா ஐயா வாங்க வாங்க, இது வந்து பாருங்க, யாரும் வந்திருக்கான்னு பாருங்க. இதான் என் தங்கச்சி, இதான் என் மாப்பிள்ளை. ஏ பையல தாத்தா பாடுறா? நான் ஓன் தாத்தாடா. இங்க பாருப்பா, இங்க பாரு, கொல்லாத பையன். தாத்தா தாடியே பாக்குறான். ஐயோ பயந்து அழுவுறா. நம்மா முதல்ல வீட்டுக்கு போனதும் குழந்தைக்கு திஷ்டி சுத்து போடுமா. ரங்கா உன் மருமக கொல்ல போறவே இருக்காப்பா. ஆமா, இந்த பொண்ணு யாரு? வந்து புரியுதுப்பா, புரியுது புரியுது. இந்தம்மா நீ குடுத்து வச்ச பொண்ணு, தம்பிக்கு சீக்கிரமே விடுதலை கிடைச்சிடும். புறப்படுங்க புறப்படுங்க, டைமாச்சு. குழந்தைய பத்திரமா பாத்து வர மாமா. நான் சீக்கிரம் வந்துடுவேன். இன்னொரு மாதிரியா இருக்கீங்க. உயிரோடு இருந்தா என் பிள்ளைகளும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆண்டவனே, நீதான் அவங்களை எல்லாம் காப்பாற்ற. அன்புள்ளவர்களே, இந்த சிறைக்கூடத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவிற்கு தர்மப்பிரபுவும் சத்தியசீலரும் கருணையே வடிவானவருமான தர்மராஜ் அவர்கள் தலைமை தாங்க வந்திருக்கிறார்கள். சமுதாயத்தில் இவரை போன்ற நல்லவர்களின் பிரச்சாரத்தின் காரணமாகத்தான் குற்றவாளிகள் குறைந்து வருகிறார்கள். இப்பொழுது திரு தர்மராஜ் அவர்கள் பேசுவார்கள். வாங்க சார், பேசுங்க. சகோதரர்களே, சகோதரர்களேன்னு நான் உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? நீங்களும் மற்றவங்களை போல பிறந்தவங்க தான். ஆனா சந்தர்ப்பம், சூழ்நிலை, தவறான செய்கையின் காரணமா நீங்கள்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இங்க வந்த காரணத்துக்காக உங்களை வெறுக்கிறவங்களை நான் ஈன பிறவியா மதிக்கிறேன். எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க, செஞ்ச குத்தத்தை எண்ணி பார்த்து திருந்திரத்துக்குத்தான் இந்த சிறைச்சாலை. இது தண்டனை கூடம் அல்ல, திருந்தும் இடம். அதனாலதான் நான் உங்களை எல்லாம் என் சகோதரர்களா மதிக்கிறேன். இன்னைக்கு பொங்கல் திருநாள், மக்கள் ஆனந்தமா கொண்டாடுறாங்க. இந்த நல்ல நாள்ல உங்க உள்ளத்திலேயும் தர்மம், சத்தியம், நேர்மை நிலைச்சிருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்பொழுது திரு தர்மராஜ் அவர்கள் உங்களுக்கு இனிப்பு வழங்குவார்கள். ஒவ்வொருவராக வரிசையாக வந்து வாங்கி செல்லுங்கள். அனுப்புங்க, அந்த சரவியை நானே ஏத்துக்கிறேன். ஆமா, நீங்க அந்த விழாவில் பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி கட்டிட்டு ஓடியா இருந்தீங்க. இந்த உலகமே என்ன பைத்தியம்னு சொல்லட்டும், என் முகத்துல காய் துப்பட்டும். ஆனா நீ மட்டும் எப்படி சொல்லாது, அப்படி சொல்லாது. இல்லையா, சொல்ல மாட்டேன், அமைதியா இருந்த. ஆமா, அந்த தர்மராஜையே அப்படி அவமானப்படுத்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் என்ன விட்டுருந்தா அவனை கொலை பண்ணி இருப்பப்பா, கொலையே பண்ணியிருப்பேன். கொலையா? நீங்க என்ன நம்பவே முடியலையே. நீங்க கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தர்மராஜ் அப்படிதான் குற்றம் செய்தாரு. ஆமாப்பா, அவன் ஒரு கொலகாரன், கொலகாரப்பாவி. தர்மராஜ் ஒரு கொலகாரனா? ஆமாப்பா. என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா, கொலை செஞ்சவன் அவன், தண்டனையை அனுபவிக்கிறவன் நான். ஐயா, ஆனா தெய்வம் மட்டும் இருக்கிறது உண்மையா இருந்தா கருணாகரனை கொண்ட அந்த பாவி தர்மராஜ் புடுவா புடுதுடுத்து சாரதே
நான் கண்ணால பாப்பேப்பா, கண்ணால பாப்பேன். கருணாகவா? யாரு? எனக்கும் தர்மராஜுக்கும் சோறு போட்ட முதலாளி. அப்ப உங்க பேரு? பேரா? நூல். ஐயோ, அதான் கேட்கல. உங்க உண்மையா பேருங்களா? அட, அதையப்பா கேட்கிறேன். சொல்லுங்க பெரியவரே. வேலப்ப. உங்க மகன் பேரு? ரங்க. உங்க மகன் பேரு தங்கம் தானே? ஆமா. ஏப்பா, உனக்கு அவனை தெரியுமா? அப்பா! என்ன? நான் தான்ப்பா உங்க மகன். அப்பா, உங்களை பத்தி ஊர் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பிட்டப்பா. அதனால்தான் இத்தனை வருஷம் அவங்க பார்க்காம இருந்துட்டப்பா. அப்பா, இதை மன்னிச்சிருக்கப்பா, இதை மன்னிச்சிருக்கப்பா. அது ஓன் தப்பில்லப்பா, ஓன் தப்பில்ல. அப்ப நீ குழந்தை, நல்லது கத்து தெரியாத வயசு. ரங்கா, ரங்கா, இப்பதாவது நீ என்ன நல்லவனு நினைச்சியே. அது போது, அது போது. என் கவலை எல்லாம் பறந்து போயிடுச்சப்பா, பறந்து போயிடுச்சு. அண்ணி, அண்ணி, வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க. என்ன சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க. பேபி, யார் இந்த பொண்ணு? என்ன நீ அப்படி கேட்டுட்டீங்க? என் பொண்ணு கீதா, உங்க மருமக. அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்லம்மா. அண்ணி, பொண்ணு எப்படி இருக்கா? லட்டு மாதிரி இருக்கா. இருப்பா இருப்பா. ஏன்னா நான் மசக்கியா இருக்கும்போது நிறைய லட்டு திம்பேன். அது இருக்கட்டும். அண்ணி, கீதாவோட கல்யாண விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கத்தான் அவளை கையோட இழுத்துக்கிட்டு வந்தேன். பாருங்க, இது கொலகாரம் பொண்ணு நடமாடின இடம். அதை உடனே புனிதப்படுத்தினாதான் எனக்கு தூக்கம் வரும். என்ன சொல்றீங்க? உங்க மகளை என் மருமகள் ஆக்கிக்க எனக்கு பரிபூர்ண இஷ்டம்தான். ஆனா அவன் என்ன சொல்றானோ? தம்பி எங்க? மாடியில தானே இருக்கு. அங்கதான் இருக்கான். சதா கவலைப்பட்டுகிட்டே இருக்கான். அவன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. அடிய கீதா, கேட்டுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கிய. போய் மாப்பிள்ளகிட்ட பேசிக்கிட்டு நாளைக்கு நீ தானே இந்த வீட்டுல வந்து வாழ போற. போமா. என் மகனுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். போமா, மாடிக்கு போய் ஒரு பாட்டு பாடு. ஆமாமா, எழுந்துருமா, போய் ஒரு பாட்டு பாடு. முடியாதம்மா. போமா, திரும்பி வரும்போது ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வரலாம். போட கண்ணே, போடாமா. உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. தங்க அந்த வீட்டை விட்டு தான் போயிட்டான். ஆனா என் நெஞ்ச கூட்ட விட்டு போகல. அந்த நம்பிக்கையோட நீ திரும்பி போகலாம். போறதா? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா டாக்டர்? நான் பாடணும், ஆடணும், உங்களை மயக்கணும், கடைசியில நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்காக என்ன மேல அனுப்பிட்டு கீழே ரெண்டு ஜீவங்களை காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களை ஏமாத்தணும். ஏமாத்துருவா? ஆமா. இப்போ நாம ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே கீழே போனோம். இல்ல, எங்க அம்மா என்ன கடிச்சு தின்னுடுவா. சரி, வா போலாம். ஓகே. அங்க பாருங்க, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு வர்றது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதம். வாமா, வாங்க மாப்பிள. அண்ணி, ஆக வேண்டியதை பாருங்க, நாங்க போயிட்டு வரோம். சொல்லிட்டு வர கண்ணே. வரேன் அண்ணி, போயிட்டு வரேன் மாப்பிள.
அப்பா 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 என்ன விருதுப்பா, நான் விருது பாப்பறேன். தங்கா, நீயும் தங்கமும் நீடுபிடிக்கான வாழணும்ப்பா. எல்லாரும் சொல்றேன்ப்பா. அப்பா, இனிமே எனக்கு என்ன வேலை தெரியுமா? வெளியே இருக்க அயோக்கியன உள்ள கொண்டாடுறது, உள்ள இருக்க நல்லவரை வெளியே கொண்டு போறது. அதை விட முக்கியமான கடமை உனக்கு ஒண்ணு இருக்குப்பா. கண்களுக்கு தவிக்கிற தங்கத்தை கணவன் வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யறங்கா. அப்பா, தங்கத்தோட மாமனால கொன்னது நீங்க இல்லையான்னு நான் நிரூபிச்சாங்கப்பா. அப்பதாப்பா தங்கத்துக்கு கூட வாழ்வு கிடைக்கும். உண்மைமாக்கா? ஏன் முடியாது? எந்த சத்தம் உங்களை குறைகாலம் கண்டிச்சதோ அந்த சத்தத்துக்கு முன்னால நீங்க நிரபாதிக்கிறது நான் நிரூபிப்பேன்ப்பா. விடுதலை செய்யப்பா, உங்களை கண்டிப்பா விடுதலை செய்ய. ரெங்கா அப்பா, அப்பா எந்த அபகீர்த்திக்காம ஜாக்கிரதையா இருப்பா. உன் முயற்சி வெற்றி பெறட்டும். உங்க ஆசை இருக்குப்பா. ரெங்கா வரப்பா. தங்கா, தங்கா அண்ணி, தங்கா அண்ணி, தங்கா. அழாதம்மா. ஏன் நான் தான் வந்துட்டேன். கண்ணு மாப்பிள்ளாசீர்வாதம் பண்ணாரு. தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு அவர்தான் நம்ம அப்பா. அவர்தான் நம்ம அப்பாவா? ஆமா. செய்யாத குத்தத்துக்காக ஜெயில இருந்து கஷ்டப்படுறாரு. அவரையும் விடுதலை பண்ண போறேன். உன்னையும் அந்த வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பிட்டு தான் போறேன். கேட்டி அக்கிரமத்தை அந்த டாக்டருக்கு ரெட்டாண்டாரம் கல்யாணத்தை ஏற்பாடு நடத்தவா? ஆமா தம்பி, முகூர்த்தத்துக்கு கூட நாள் பாக்குறாங்களா? எப்படாமா, நான் போறேன். கேட்க வேண்டிய முறைப்படி கேட்க வரேன். இல்லங்க, மறுபடியும் புதிய உறவு ஏற்பட போதும் தெரியும். இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அதை பத்தி நீ ஒண்ணும் கேட்க வேண்டியதில்லை. உங்களை நம்பி விட்டுட்டு போன என் தங்கச்சி ஒரே அடியா செத்து இருந்தா நான் கேட்டுக்க மாட்டேன். அத்தை, அவ தினம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. ஒரு குலகாரனுடைய மகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான். சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இன்னொரு தடவை அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. அத்தே, உங்க புருஷ சொன்னது எங்க அப்பா இல்ல. நான் சொல்ல கேளுங்க, நீங்க நினைக்கிற தப்பு. எங்க அப்பா நிரபராதி. அத்தை, எங்க அப்பா நிரபராதி. என்னப்பா அது புது கதை சொல்ற? இல்ல, பழைய கதையை போட்ட போறேன். உதைக்கப்பட்ட ரகசியத்தை தோண்டி எடுக்க போறேன். அத்தை, யாரோ கொலை செஞ்சுட்டு அந்த பழி எங்க அப்பா மேல போட்டாங்க. இது கோர்ட்டுக்கு தெரியலையா? கோர்ட்டுக்கு காது தான் இருக்கும், கண்ணு இருக்க முடியுமா? நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். உங்களை மட்டும் என்ன, இந்த உலகத்தையே நம்ப வச்ச போறேன். என் தந்தை நிரபராதி நிரூபிச்சதுதான் இனிமே என்னுடைய ஒரே லட்சியம். அதை உங்களால நிச்சயமா நிரூபிக்க முடியுமா? ஒரு மகனுக்கு அதை விட வேற கடமை இருக்க போகுது. அப்ப உடனடியே அதை கவனிங்க, நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். மாப்ள, அது வரையும் உங்க இரண்டாவது கல்யாணம் நிச்சயமா நடக்காது. முரளி, என்னப்பா சொல்ற நீ? இருங்கம்மா, அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். அத்தை, என் தந்தைய நிரபராதின்னு விடுதலை செஞ்சு என் தங்கச்சிக்கு கொண்டாந்து நிறுத்துவேன். அப்படி செய்யல உங்க கண்ணிலே படமாட்டேன். நாபா ஏன் இப்படி பயப்படுற? நீ நல்லவனாயிட்டே தெரிஞ்சுட்டேன்னு தெரியுமே. நீ மன்னிச்சிடுவேன்ற தைரியத்தில் தான் நான் இந்த ஊரை விட்டே ஓடாம இருந்தேன். அது சரி, எனக்கு உதவி செய்வியா? உதவியா? இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன செய்யணும் சொல்லு. நாப்பா, அந்த தர்மராஜ் வீட்டுல எனக்கு ஒரு வேலை வேணும். தர்மராஜ் வீட்டுல உனக்கு வேலையா? எதுக்கு மாமா? என் தங்கச்சியோட புது வாழ்வுக்காக. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள வேலைக்கு போகணும். என்ன சொல்றேன் அண்ணே? தங்கத்தோட வாழ்க்கைய நீதான் கெடுத்த, மறுபடியும் அவளை வாழ வைக்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எப்படியாவது மாமாவுக்கு வேலை வாங்கிக்கிறேன். அந்த கருணாகரனுடைய பிறந்த நாள் விழாவை ரொம்ப பிரமாதமா கொண்டாடணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறான் தர்மராஜ்.
அதையே காரணமா வச்சு உன்னை எப்படியாவது உள்ள அழைச்சுக்கிறேன். மாமாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அங்கேயே வேலை வாங்கி கொடுத்தேன். ஆபத்து நேரத்துல துணையா இருக்கிறது தான் கட்டிக்க போறவனுடைய கடமை மாமா. சரி எஜமா, நேத்து நான் பஸ்ல போயிட்டு இருந்தப்போ அங்க இருந்த ஜனங்கள்லாம் உங்களை பத்தி ஓஹோன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டாங்க. ஏப்பா நல்லா கேட்டியா, இவரையா புகழ்ந்து பேசுறாங்க? ஆமாங்க, எப்பவோ செத்து போயிட்ட முதலாளி கிட்ட ஐயா என்ன பக்தி வச்சிருக்கிறாரு, என்ன மரியாதை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஊர் உலகமே பாராட்டி பேசுதுங்க. கரெக்ட். நாளைக்கு இவருடைய நினைவு நாள் விழாவை சிறப்பா கொண்டாட போறேன். நாயகம், நம்ம மில் தொழிலாளர்களுக்கெல்லாம் விடுபட கொடு, இவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணு, அன்னதானம் பண்ணு. அதோட ஒரு நல்ல கலா நிகழ்ச்சியும் நடத்தலாம் எஜமா. ஆமா தான், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? பூரா பெண்களே நடத்துற நாடகம், பிரமாதமா இருக்கும். அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஐயோ அதே எங்க மாமா, நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. இல்லன்னா ஸ்ட்ரிப்டீஸ். அப்படின்னா? அதாவது மேல்நாட்டு நடனம், பெண்கள் அவங்க உடம்புல இருக்க ஆடைகளை ஒவ்வொன்னா கழட்டி எறியல டான்ஸ். ஐயோ அதே எங்க மாமா, நல்லா இருக்கும். கருமம் கருமம். நாயகம் கொஞ்சம் வெளியில போறியாப்பா? போறேன். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. காலையில தானே பணம் வாங்கினேன். காலையில டிபன் சாப்பிட்டீங்க, மத்தியானம் சோறு சாப்பிட மாட்டீங்க. சரிதான், கொடுங்கத்தான். இது மாதிரி உனக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு இந்த வீட்டை அடகு வைக்க வேண்டியதுதான். ஐயோ அதே எங்க மாமா, நல்லா இருக்கும். எஜமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, அவங்க பிரமாதமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க. ஐயோ அதே எங்க மாமா, நல்லா இருக்கும். இதுச்சனா எதை எடுத்தாலும் நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு படம் விட்டாள், படம் விட்டாள். ஆமா, எவ்வளவு பணம் கேட்பாங்க? நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வாங்கிக்குவாங்க. அப்ப அதையே ஏற்பாடு பண்ணு. இந்த டேப் ரெக்கார்டர் எதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப அங்க டான்ஸ் ஆட போறாங்களே, அவங்க பாடுற பாட்டு இதை ரெக்கார்ட் செய்ய போறேன். ஆமா ஆமா, நான் கூட ரொம்ப கவலையா இருக்கிற போதெல்லாம் போட்டு போட்டு கேப்பேன், டேய் டான்ஸ் காரங்களா, டான்ஸ் ஆடுங்க. தொந்தி கணபதிக்கும் சுப்பிரமணியனுக்கும் அந்த பரமனுக்கும் கோடி கோடி சக்தி உமையவட்கோ சாமுண்டி பைரவிக்கோ பக்தியுடன் தொடுத்தே பாடி பாடி ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்மை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்மை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. அதில் தாயுடன் தந்த எண்ணம் தான் கொண்ட சொந்த எண்ணம் காலத்தில் மாறுவது இப்போ இப்போ. அதில் தாயுடன் தந்த எண்ணம் தான் கொண்ட சொந்த எண்ணம் காலத்தில் மாறுவது இப்போ இப்போ. கரித்துண்டு வாழமட்ட புத்தி என்று கணக்காக சொன்னேன் என் கொள்ளு கொள்ளு. நான் கணக்காக சொன்னேன் நீ கொள்ளு கொள்ளு. பெண்ணே என்ன கப்ப புத்திகிற காணா அப்படியே புடிச்சிக்கும், கரித்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும். வாழமட்ட என்ன ஊதுனால பிடிக்காது தெரியுமா? தெரியும். கொள்ளும் குணத்துக்கு என்ன பெயர் சொல்லு சொல்லு சொல்லு. மரத்துக்கு தக்கபடி
நிறத்தையும் மாற்றிக்கொண்டு வாழும் பச்சோந்தி என்று கொள்ளு கொள்ளு கொள்ளு. கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும், கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும், கோவிலை கட்டுவது என்ன என்ன என்ன? பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்துவிட்டு காசு பணத்தை மீண்டும் என்ன என்ன என்ன? ஏழையை வாட்டுகின்ற செல்வத்தி மிங்களத்த ஏழைகள் வெல்வதுண்டோ சொல்லு சொல்லு, ஏழைகள் வெல்வதுண்டோ சொல்லு சொல்லு. கோழையில் வீரனுண்டு கொள்கை துணிவி இருந்தால் யாருக்கும் வெற்றி என்றும் உண்டு உண்டு. ஆயிரம் எண்ணம் கொண்டு மாறிட ஜாரி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. அதில் தாயுடன் வந்த எண்ணம் தான் கொண்ட சொந்த எண்ணம் காலத்தில் மாறுவது இப்போ இப்போ. புத்தரை இயேசுவைப் போல் சத்தியவான்கள் இந்த பூமியில் இன்று உண்டோ சொல்லு சொல்லு. உண்மையை சொன்னவர்க்கும் சொன்னதை செய்பவர்க்கும் என்றைக்கும் அந்த பெயர் உண்டு உண்டு. நூறு வயசு வரை வாழ நினைப்பவர்க்கு யோசனை வைத்திருந்தால் சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு. வயசுக்கு மேல் உண்டு உண்டு, காக்காயின் புத்தி அதன் மூக்கிலே உண்டு, கெட்ட கழுத என் புத்தி அதன் காலிலே உண்டு, குள்ளநரி புத்தி அதன் குணத்தில் உண்டு, சில குரங்கு திருட்டு புத்தி பணத்தில் உண்டு, குறைக்கின்ற நாயின் நன்றி வாலில் உண்டு, நல்ல குதிரையின் நன்றி அதன் முதுகில் உண்டு, பசுதரும் நன்றி அதன் பாலில் உண்டு, இங்கு பாடுபடும் ஏழை நன்றி உழைப்பில் உண்டு, எங்கள் உழைப்பில் உண்டு, எங்கள் உழைப்பில் உண்டு. நீங்க ரெண்டு பேரும் புருஷம் உண்டாட்டியா? ஆமாங்க, இவங்க புருஷன் நான் பொஞ்சர். ஏப்பா நீ இந்த பொண்ண காதலிச்சியா? எப்படி அதுதான் என்ன காதலிச்சது? ஐயா என்ன இது போய் சொல்றீங்க, இவங்க தான் முதல்ல என்ன காதலிச்சாங்க? ஐயோ ஐயோ அத்தை கேட்டியா, அவங்க ரெண்டு பேரும் கூட காதலிச்சிட்டாங்களாம், உலகத்திலே நாங்க ரெண்டு பேரும் தான் காதலிக்கவே கூடாதா? கொஞ்சம் பாரு மொஞ்சன். ஏப்பா உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணமெல்லாம் இருக்குங்க, சொல்லுங்க. ஐயா ஏதாவது வேலை கொடுத்தா தேவலன்னு சொல்றாங்க. வாங்க இங்கே வேலை கிடைச்சா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி வேலை பார்த்து. நான் கூட டேப் படிச்சு கத்துக்குவேன். டபடமா சும்மா இல்ல, வர வர இந்த வீட்டுல எல்லாரும் சோத்து முட்டைங்களை ஆயிட்டுங்க. இத பாருங்க, என்னாலையும் வளைஞ்சிருந்து வேலை செய்ய முடியல. வயசாகல, சும்மா நாலு பேர் எதிர்க்கு மரியாதை எல்லாம் பேசாத, எனக்கு கோபம் வரும். பேபி வேலை கொடுக்கறதும் வேலை கொடுக்காம இருக்கிறது உன் இஷ்டம். என் பொண்ணு உனக்கு சமைக்க தெரியுமா? ஓ நல்லா பொங்கி போடுவேனுங்க. என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என் பொஞ்சாதி வெள்ள பண்ணியாத்தேன்.
அது சுற்று அடுக்கி வைப்பா பாருங்க. திம்பேன் திம்பேன் கணக்கு இல்லாம திம்பேன். அத்தைக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு, உடனே அப்பாயின்மெண்ட் தான். ஏன் சிரிக்கிறீங்க? இந்தாப்பா நீ தோட்ட வேலைக்கு போ, நீ அடுப்பங்கரைக்கு போ. ஏமாமா வேலைக்கு சேர்ந்துட்டோம், இனிமே என்ன செய்யறது? இந்த வேலைக்கு சேர்ந்தோம், நம்ம வந்த வேலையே இனிமேல் தான் ஆரம்பிச்சோம். நம்ம கல்யாணமா இருக்க? ஆமா கல்யாணி இங்க இருக்க. ஏமாமா நம்ம குதிரை எப்படி இங்க வந்துச்சு? நேற்று ராத்திரி பூரா குழந்தை கண்ணையும் திறக்கல, கடுமையான ஜுரம் சார். குழந்தையோட பேர் என்ன? இந்த குழந்தைக்கு இப்போ நீங்களே ஒரு பேர் வையுங்கள. இந்த மருந்து ரெண்டு நாளை கூடு. சரியா ஒரு டாக்டரா இருந்து கடமையை செய்துட்டீங்க, ஆனா பெத்தவராக இருந்து செய்ய வேண்டிய கடமையை மறந்துட்டீங்க. குழந்தை பிறந்த உடனே ஓடி வந்து கண்ணி மணியை கட்டி தங்கமே அள்ளி அணைச்சு முத்தமிட வேண்டாம். நீ நல்லாயிருடான்னு ஒரு சின்ன கடிதாசியாவது போட்டிருக்க கூடாதா? குழந்தை பிறந்த செய்தி எனக்கு ஏன் தெரியப்படல? ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? என் கண்ணீரால கடிதம் எழுதியிருந்தேனே. கடிதமா? அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கலையா? தம்பி. ஏம்மா? ஏம்பா அவ்வளவு நேரம்? கொஞ்சம் வேலையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஏம்மா தங்கத்துக்கு ஆண் குழந்தை பிறந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. லெட்டர் எழுதிருந்தாங்களே, நீங்க பார்க்கல? லெட்டரா? இல்லையே. கல்யாணம் செய்துகிட்டா குழந்தை பிறக்கத்தானே செய்யும், இதுல என்ன அதிசயம்னு யாரோ கிழிச்சறிஞ்சிட்டாங்க போறாங்க. ஐயோ நான் தான் கடதாசியை மறைச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாப்பா? யாரோ செஞ்ச பாவத்துக்கு அந்த சின்னஞ்சிறு குறித்து என்னம்மா செய்யும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க அனுமதி இல்லாம அந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ள வராது. தம்பி நீ நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். உன் கவலை எல்லாம் தீரணும்னா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மறுபடியும் கல்யாணம். அந்த எண்ணத்தையே விட்டுருங்கம்மா, நான் இப்ப கணவன் மட்டுமல்ல ஒரு குழந்தைக்கு தகப்பன். தொந்தி கணபதிக்கும் சுப்பிரமணியனுக்கும் என்ன குஷி பிறந்துருச்சு போல இருக்கு, பாட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன சிந்தவா? என்னது நீங்க பாடலையா? பாட்டு சத்தம் கேட்குது. சாமுண்டி பைரவிக்கும் என்னது? நாம பாடின பாட்டு அப்படியே கேக்குது. அதிசயமா இருக்க. ஆமா அதிசயமா தான் இருக்கு. எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்மை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்மை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ.
பாடின பாட்டை இந்த பெட்டிக்குள்ளார எப்படி கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்தேன், இதே மந்திரம். வெள்ளக்கார கண்டுபிடிச்சு எந்திரம் ஆச்சு. அப்போ யார் பாடினாலும் திருப்ப கேட்கலாமா? ஓ, யாரு பாடினாலும் சரி, யாரு பேசினாலும் சரி, இதுல அப்படியே பதிவாயிடும். எப்ப வேணுமானாலும் திருப்பி கேட்கலாம். வெள்ளை வெள்ளை, நீ ஒரு பாட்டு பாட, இப்பே ரெக்கார்ட் பண்ணி இப்பே போட்டு காட்டுறேன். அதே பாடு. என்ன பாட்டு ஆயிட்ட? சும்மா பாட்டு பாடு, சினிமா பாட்டு, காதல் பாட்டு. என்ன பாட்டு பாடு? நான் மாத்தேன், எனக்கு வெக்கமா இருக்குது. பாடுன்னு சொன்னா முடியாதுங்க. நீ ஒரு பாட்டு பாடு, இப்பே ரெக்கார்ட் பண்ணி இப்பே போட்டு காட்டுறேன். அதே பாடு. என்ன பாட்டு ஆயிட்ட? சும்மா பாட்டு பாடு, சினிமா பாட்டு, காதல் பாட்டு. என்ன பாட்டு பாடு? நான் மாத்தேன், எனக்கு வெக்கமா இருக்குது. பாடுன்னு சொன்ன ஐயா எப்படி? சபாஸ் ஒஸ்தி மிஷின் போட்டிருக்கேன், என்ன சொன்னாலும் திரும்ப சொல்லுது. ஆமா கீதா, கீதா இத கொண்டு போய் நம்ம மாமா படுக்க ரூம்ல வச்சிடலாம். ராத்திரி மாமாவும் அத்தையும் என்ன பேசுறாங்கன்னு காலையில நம்ம கேட்டுடலாம். அதெல்லாம் கேட்க கூடாது. தொடாத, அது ஏன் தொடர, தொடாத. அது எப்படி ஓடுதுன்னு, அது எப்படி ஓடுதுன்னா வந்து அது ஓடுது எப்படின்னு எனக்கே தெரியும். கீதா நீ சொல்லிட. ரங்கா இது இப்படி திருப்பி. மாமா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நாம யாருன்னு தெரிஞ்சு போனா என்ன ஆகுமோ தெரியல. இங்க இருந்து போயிடலாம் மாமா. போதாது, உண்மையான குறைகாரன ஆதாரத்தோட பிடிக்கணும், எங்க அப்பாவை விடுதலை செய்யணும், என் தங்கச்சிய வாழ வைக்கணும், அப்புறம்தான் இந்த இடத்த விட்டு நான் நகர்வேன். அதுக்காக இங்கேயே இருந்துகிட்டு என்ன பண்றது? நாயகத்துக்கும் தர்மராஜுக்கு இடையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. முதல்ல அவங்களுக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணணும். முடியுமா? அவங்க சொந்தக்காரங்க, பூச்சிக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நாயகத்துக்கு ஆசை. அதுதான் பேபிக்கு பிடிக்கலையே, அதை வச்சுதான் நம்ம விளையாடணும். எப்படி? அவங்க ரெண்டு பேருக்குள்ள மோதல் ஏற்பட்டதே ரகசியம் தானா வெளியே வந்துடும். அதுக்கு நீ என்ன செய்ய போற பாரு. நாளைக்கே இந்த வீட்டுல ஒரு எரிமலை வெடிக்க போகுது. உங்களுக்கு கல்யாணமா? இப்பதான் தாக்கல் எங்க காதல வந்துச்சு. கல்யாணமா? எனக்கா? எங்களுக்கா? ஆமா, உங்களுக்கும் டாக்டர் ஐயாவுக்கும் கல்யாணம் உடனே நடக்க போகுதுன்னு இப்பதான் அம்மா சொன்னாங்க. டாக்டரா? முடியாது, நான் எங்க அத்தான தான் கட்டுக்குவேன். பல்ல தட்டு போடுங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எதுக்கு வேங்க வந்து இந்த பூச்சை தூக்கி எறிங்க, டாக்டர் புடிச்சுக்க. ஏங்கிற பாவம், ஒரு பொண்ணு அவங்க ஐத்தா மேல ஆசை வச்சா அது குத்தமா? அது பாவமா? குத்தம் தான் பாவம் தான். அப்பா அம்மா எதுக்கு இருக்காங்க? அவங்க கிழிச்ச கோட்டை இவங்க தாண்டப்படாதுங்க. ஏன் தாண்டப்படாதுங்கிற? கால சமாசாரத்துல உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? என்ன மட்டும் உங்க அப்பா அம்மா சொன்ன பொண்ணை தான் கட்டிக்கிட்டியா? அதுவா, நீ நானும் ஆசைப்பட்டோம், அப்பா அம்மா சம்மதிக்கல, நம்ம ரெண்டு பேரும் ரகசியமா ஓடிடுவோம் சொன்னோம், நீ சம்மதிச்ச. ரெண்டு பேரும் ராத்திரியோட ராத்திரியா ஊருக்கு தெரியாம ஓடணும். பதியா கோயில் மேல சத்தம் கட்டி தாள் கட்டிக்கிட்டோம், பின்ன சம்மதிச்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு அந்த தைரியம் வராதுல்ல? ஏன் வராதுன்னு? அவங்க பணக்காரர, நாம தான் ஏறிங்க, நமக்கு தைரியம் வரும். அவங்க பேசுவாங்க அவ்வளவுதான். ரங்கா ஏன் முடியாது? நானும் துணிஞ்சுவதா, என்னாலயும் முடியும். பாத்தேடா பாத்தேடா, அவரும் போயிடுறாங்களா? சும்மா அப்படி சொல்றாங்க, செய்ய மாட்டாங்க. கடைசியில இவங்க அந்த டாக்டர் ஐயாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்ன ஆகும் தெரியுமா? இவங்க பாட்டுக்கு டாக்டர் ஐயா வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்புறம் பூச்சி ஐயா கதி என்ன? சொக்கா கழிச்சுக்கிட்டு ரோடெல்லாம் ஓடுவாங்க, பைத்திய மாதிரி திரிவாங்க, கடைசியில ஆத்தலையோ குளத்திலையோ விழுந்து உசுரி. வள்ளி வள்ளி வள்ளி, நான் இன்னைக்கே போயிடுறேன், சத்தியமா போயிடுறேன். ஐயோ பாவம், ஐயா கேட்டீங்களா? அவங்களும் பூச்சி ஐயாவோ ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிடுறாங்க. நாமளும் கொஞ்சம் ஒத்தாச்சு செய்வோமே. செய்வா, ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான். பொய்ய சொல்லியே? அது சரி, ஆனா அந்த பூச்சையா பயந்துகிட்டு தர. அம்மா அந்த பூச்சையாவுக்கும் கொஞ்சம் தைரியம் ஊட்டி வைங்க. ஒரு மணிக்கு ராத்திரி நீங்களும் உங்க மேல உசுர வச்சிருக்க பூச்சையாவும் யாருக்கும் தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வந்தீங்க, வரவேற்பாங்க. ராத்திரி ஒரு மணிக்கு
ஒரு மணி ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்றீங்க? என் பொண்ண அந்த பூச்சி இழுத்துக்கிட்டு விட்டு விட்டு ஓட போறானா? என்ன அநியாயமா அது? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே செல்லமா வளர்த்தீங்க, அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு பூச்சியா ஓடலாகலாமே. நான் பெண்ட பொண்ணா இருந்தா இந்நேரம் கழுத்து திருகி காட்டிலேயே இருந்திருப்பேன். நம்ம பொண்ணு எங்க எப்படி போகுது? நம்ம ரோஷமலா ஜாத்தியா? இவங்க பணக்காரங்க, நாளைக்கு நாலு பேர் கூடி இவங்களை பார்த்து இடிச்ச ஒளி மாதிரி நிக்கிறார்களே. பெண்ணை பத்தி அவங்க கூட ஓட விட்டுட்டார்களே. இவங்களுக்கு ரோஷம் இருக்கா? மான இருக்கா? சோனதான் இருக்கா? இவங்களுக்கு மங்களம் எதுக்கு? கார் எதுக்கு? சிங்காரம் எதுக்கு? பாந்தா எதுக்குன்னு சொல்லி காரி தூ துப்பா போறாங்களே. கடைசி அம்மா அவமானம் தாங்க முடியாம முடியாம தற்கொலை பண்ணி. ஐயோ 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 ஐயோ, ஒரே நிறைய சொத்து உங்க பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சொத்து பூரா அவங்களுக்கே சேர்ந்துடுவோம்னு திட்டம் போட்டிருக்காங்க. இருக்கும் இருக்கும், உங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு பாக்குறேன். நிறுத்துங்க கல்யாணத்தை. இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, ஐயோ போச்சு போச்சு போச்சு, கூப்பிட்டாங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் தெரியாதும்பாக சாட்சி அது. நாங்க சொல்ல முடியுமா? நாங்க ஏழகளாச்சே முடியாது. அதனால ஐயோ மையமா பிடிச்சோம்மா. ஆமா பிடிக்கிறோம் பிடிக்க, இன்னைக்கு ராத்திரிக்கே அவனை பிடிக்கிறோம். அதுதான் சரி, ராத்திரி ஒரு மணிக்கு பூச்சி பூச்சி மாட்டு வச்சுக்கிறீங்க, தூங்காதீங்கம்மா. ஒரு மணி போயிட்டாங்க. அப்பா போறாங்க.
மதம் மாறி கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்களே, ரோஷனும் இல்லையா? அடியார்த்தி, இவங்களும் ஒரு அப்பனா? நிறுத்து, போறேன். பேபிய மட்டுமல்ல, இந்த வீட்டையே ஒரு ஆட்ட ஆட்டிடுறேன். ஐயா, ரோஷன் இருக்கு, அப்பன் தான். குடும்பத்தையே வீட்டையே ஆட்ட போறானா? ஆட்டட்டும், நானும் வரேன். தள்ளி, எப்படி என் திட்டம் தீ பிடிச்சாச்சு பாருப்பா. என்ன கையில் ஒரு குழந்தையோடு வந்து நின்னாலும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதானே நம்ம கடமை. நாளைக்கு அவளை கட்டிக்க போறது அவன் தானே. யார் சொன்னது? உன் புருஷன் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். உன் தலையில அடிச்சது சத்தியத்துக்காக இருக்காது, உனக்கு ஏறி இருக்கிற போதைய இறக்குறதுக்காக இருக்கும். இந்தாயா, கொழுந்தியா புருஷன்ங்கிறதுக்காக இது வரைக்கும் பொறுமையா இருந்த மரியாதை கொடுத்தேன், உனக்கும் உன் பிள்ளைக்கும் வடிச்சு வடிச்சு கொட்டினேன். அத்தான் இல்ல, அந்த ஆண்டவனே கீழே இறங்கி வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காது, நடக்கும், நிச்சயமா நடக்கும். இல்ல, இந்த மாளிகையை நடுங்கும். உங்ககிட்ட நான் பேச்சு பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். நாயகம், என்னது பதில் சொல்லியா? இத்தனை வருஷமா என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நீ சொல்லிட்டு இருந்த, இப்ப உன் பொண்டாட்டி அது நடக்காதுங்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்? அதனால என்ன, ஒரு நல்ல பெண்ணா பார்த்து உன் பையனுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். புரியுதுயா? உன் மகளை கட்டிக்க என் மகனுக்கு யோகியம் இல்லைன்னு சொல்றேன். உன் யோகியம் நான் கிளற ஆரம்பிச்சா அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நிற்கும். நாயகம், கல்யாண விஷயத்துல பேபிய நான் வற்புறுத்த முடியாது, நீயும் என்ன மிரட்ட கூடாது. ஓஹோ, அவ்வளவு துணிஞ்சிட்டியா? யோ, நான் அன்னைக்கே நினைச்சிருந்தேன்னா இந்த சொத்துல பாதி என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஏன் விட்டு கொடுத்தேன்? என்னைக்கு இருந்தாலும் உன் மகளும் இந்த சொத்தும் என் மகனுக்குத்தானேங்கிற நம்பிக்கையானதான். யோ, நீ என்ன ஏமாத்திட்ட தர்மராஜ், உன் முகம் மூடிய கிழிச்சறிய போறேன். இந்த ரகசியம் வெளியில தெரிஞ்சா எனக்கு மட்டுமா, உனக்கும் தான் ஆபத்து. கவலை இல்ல, நான் என்னைக்குமே பிச்சைக்காரன் தான். ஆனா உங்கது என்ன? தர்மராஜ், கடைசியா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். இந்த கல்யாணம் நடக்க போகுதா இல்ல நீ தூக்கு மேடைக்கு போக போறியா? நாளைக்கு உன் முடிவை சொல். கருணாகரன் போன இடத்துக்கு இந்த தர்மராஜி அனுப்பி வைக்க போறேன். கருணாகரனா? அது யாருப்பா? யாரா? இதோ இந்த படத்தில் இருக்கிறாரு இந்த உத்தமன்தான். இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் கொடுத்தது இந்த புண்ணியவான் தான். பாவம்பா, புண்ணியவனா இருந்ததுனாலதான் செத்தே போயிட்டாரு. சாகல, அந்த துரோகி தர்மராஜ் இவரை கொண்டுட்டார். ஆமா, ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிராந்தியே ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டே இருந்தா. அவருக்கு நல்லா போதை ஏறின உடனே அதே பிராந்தியில எலி பாஷாணத்தை கலந்து கொடுத்து அவரை ஒரேடியா கொண்டுட்டான். கொண்டுட்டாரா? நீ பாத்தியாப்பா?
நானும் சேர்ந்துதான்டா செஞ்சேன். அதானே பார்த்தேன், நீ சேராம இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா பலனை அவன் மட்டும் அனுபவிக்கிறானேடா. அது மட்டுமா? கீதாவை உனக்கு கல்யாணம் செய்ய தரேன்னு சத்தியம் செய்துட்டு இப்ப இல்லேன்னு சொல்றான்டா ராஜா. நான் எந்த ஊருக்கு பா ராஜா? ஏண்டா இந்த தர்மராஜ அரண்மனைக்கு நீ தான்டா ராஜா. உன் கல்யாணம் நடந்தே தீரும். ஏன்னா உன் மாம உயிர் என் கையில. உன் கையில உயிர் இல்லப்பா, பாட்டில். ஏதுமா ஏன் இந்த படத்தை எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? பாவ ரங்க, பாவ புண்ணியத்தை பத்தி இந்த வீட்டுல பேசுங்க. ஆமா, எதை பாவம்னு சொல்றீங்க? அந்த படத்துல இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. அவர் செத்து தான் பல வருஷம் ஆச்சு. எங்க செத்தாரு? அவரை கொலை இல்ல பண்ணிட்டாங்க. ஐயா, உனக்கு அவர் யார் கொலை பண்ணதுன்னு தெரியாதா? பைத்திய பைத்திய ஒண்ணு தெரியல உனக்கு. நான் எல்லாம் சொல்றேன் உனக்கு. வந்து அவரை கொலை பண்ணது வந்து சத்தியமா சொல்றேன், இந்த கொலைய பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க அப்பா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ரெண்டு பேரும் அப்படி பாக்காதீங்க, நான் எதையாவது உளறிப்புடுவேன். அப்பா எனக்கு ஒண்ணு தெரியாதுமா? அப்பா எங்க அப்பா சொல்லலப்பா. ஏதாவது வாங்கிட்டு தரியா? என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த பட்டை பெயிண்ட் வார்னிஷ் கிரஸ்ட் ஆயில் ஏதாவது. அது தப்பாச்சு. நான் உன்னைய குடிக்க சொன்னேன். நீங்க கூட டேப் அடிச்சு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அது கூட கலை. ஆமா ஆமா, டப்பு டப்புன்னு டேப் அடிச்சா கப்பு கப்புன்னு கவலை எல்லாம் பறந்துரும். கத்துக்கூட அத்தை அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்க தோலையும் உருட்டு கொடுவாங்க. அங்க நம்ம தோட்டம் இருக்கு, அங்க போயிடலாமா? பூச்சி அவளுக்கு கலையாகும் தாங்கல. எதுக்கோ தச்சமா இருக்க தச்சாக ஐயா, இப்படி கொடுங்க, நான் வாழ்த்து காமிக்கிறேன். அப்படி இல்ல, நான் காதலிக்கிறேன் பாரு. பாக்குறேன். அப்போ ஆரம்பிக்கிறேன். ஆசை இருக்கு, நெஞ்சில் ஆசை இருக்கு, ஆனாலும் கூட கொஞ்சம் அச்சம் இருக்கு. காரணம் ஆயிரமா கூறணும்,
இவர்கிட்டே ரகசியம் இருப்பதொரு காரணம். உனக்கிருக்கும் அழகிலே உடம்பிருக்கும் வடிவிலே, உனக்கிருக்கும் அழகிலே உடம்பிருக்கும் வடிவிலே, கணக்கு வச்சு தானே வந்தேன் காட்டு பக்கம் வெளியிலே. கூப்பிட்டதும் வந்தினே குழு கொடுக்க தந்தினே, கூப்பிட்டதும் வந்தினே குழு கொடுக்க தந்தினே, மாப்பிள்ளை நீ எத்தனையோ மணி முத்தம் சிந்தினே. ஆசை இருக்கு நெஞ்சில் ஆசை இருக்கு. முழிக்குது பின்னாலே ஏதேதோ பெருசாயிருக்குது, முன்னாலே நிக்குது முழியா முழிக்குது பின்னாலே ஏதேதோ பெருசாயிருக்குது. எப்படியோ காரியோ இப்போதே நடக்கணும், எப்படியோ காரியோ இப்போதே நடக்கணும், அப்படியே ஜாலியாக கைப்பிடியா போகணும். நினைச்சது போலாகுது நேரம் வர போகுது, நினைச்சது போலாகுது நேரம் வர போகுது, இனிப்பு தரும் தேதியோடு இங்கே வந்து சேருது. ஐயோ போச்சு போச்சு, டேப் அடிச்சு கிழிச்சிட்டீங்களா? இனிமே இந்த ஜென்மத்துல நீங்க டேப் வித்வான் ஆக மாட்டீங்க. உங்க மனசுல உண்மையை மறைச்சு வச்சிருக்கீங்க. ஐயோ அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? அதை வெளியில சொல்லலன்னா ரகசிய வயிற்றுக்குள்ள உப்பி உப்பி அடுத்து 21வது நாள் வயிறுட்டமா? உண்மை சொல்லிட்டீங்கன்னா வயிறும் பிடிக்காது டேப் வித்வான் ஆடுவீங்க. உனக்கு ரகசியத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. வந்து எங்க அப்பாவும் மாமாவுமா சேர்ந்து கருணாகரன் ஒருத்தருக்கு எலி பாஷாணம் இல்ல எலி பாஷாணம் அதை வச்சு கொண்டு போட்டாங்களாம். அப்புறம் ஒரு விஷயம், கொண்டு போட்டப்புறம் அவர் செத்தே போயிட்டாராம். அவ்வளவுதான் ரகசியம். அவ்வளவுதான், நாங்க வந்த வேலையை முடிஞ்சு போச்சு. இனிமே என் வயிறு வெடிக்காத வெடிக்காத. 21வது நாளுக்கு அப்புறம் வாங்க வித்வான் ஆயிடலாம். 21, 1, 2, 14, 7, 13, 19 மாமா எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது எலிப்பாஷாணம் வீட்டுலதான் எலி இல்லையே, எலிப்பாட்டாக
கீதாவை தான் மருமகளாக்கிட்டு என் சொத்தை எல்லாம் பறிக்கிறான்னு திட்டம் போட்டான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக என்னையே கொல்லத்துக்காகத்தான் அந்த எலிபாஷாணத்தை வாங்கிட்டு என்ன அநியாயமா இருக்கு? பாவி பொண்ணு கொடுக்கலன்னா அவளையே கொலை செய்யறதா? எந்த நிமிஷத்துல என்ன செய்வானும் எனக்கு பயமா இருக்குது. நீங்க பயப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு ஒண்ணு வராதுதான். ஆனா எலியா இந்த பங்களாவில் ஏறா எலி? எலி இல்லைன்னா எலி பாஷாணத்தை எதுக்கா வாங்கி வச்சிருக்காக? யார் வாங்கிட்டு வந்தது? நம்ம தர்மராஜ் ஐயாவே. யாருக்கும் தெரியாம படிக்கிறதே பத்திரமா வச்சிருக்கா. எங்க காக்கு பாப்போம். என்னால முடியாது, வெளியே தெரிஞ்ச கொண்டு போடுவேன் சொல்றீங்க. நான் இருக்கேன். நான் இது வரைக்கும் அந்த எலிப்பாஷாணத்தை பார்த்ததே இல்லை. பார்த்துட்டு அவனுக்கு தெரியாம அதே இடத்துல வச்சோம். இது எலி பாஷாணம் தான். ஆமா, ஏன் சும்மா இங்கதான் எலியே இல்லையே, பாஷாணம் எதுக்காக வாங்கி வச்சிருக்காக? இது எலிக்கு இல்லடா, எனக்கு. உங்களுக்கா? ஆமா. ஏன்? அந்த தர்மராஜ் என்ன ஒழிச்சு கட்ட திட்டம் போறான். நல்ல மனசுக்கு ஒரு ஆபத்து வராது. ஆனாலும் தர்மராஜ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கை தோணு. வா. எனக்கு பயமா இருக்கு. உங்க பயத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கேட்டுதான் யஜமா நான் வந்திருக்கேன். வாங்க, வேலையை விட்டு போயிருந்தேன். நீ ரொம்ப நல்லவன், உனக்காக சாப்பிட வரேன், போய் எடுத்து வை. கண்டிப்பா வந்திருக்கேன். எங்க போறீங்க? ஹோட்டலுக்கு. ஏன்? சாப்பிடறதுக்கு. நல்லா இருக்கு. நியாயம் பணம் பாடுபட்டு பணம் சம்பாதிச்சு உங்க ரத்தத்தை சிமிட்ல குழைச்சி இந்த பங்களாவை கட்டினீங்க. நீங்க வீட்டுல சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சிரிப்பாங்க. என்ன செய்யறதுங்க, என் வீட்டிலயே நான் சாப்பிடறதுக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் எதுக்கு இருக்கேன்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் வந்திருக்கேன். வாங்க சாப்பிடுங்க. ஐயோ சாப்பிடுங்க ஐயா. போங்க 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 வா வா வா. இது என்ன பாயசம் மாதிரி இருக்கு? இன்னைக்கு என்ன விசேஷம்? நீ தான் கோபமா இருக்கிறியே, பாயசத்தை குடி. குடிச்சா கோபம் தணிஞ்சிடும். உபச்சாரம் எல்லாம் பலமா இருக்க. வாசனை பிரமாதமா இருக்க. என்ன ஏன் கீழே வச்சுட்ட? சாப்பிடுறது முதல்ல சாப்பாடு, அப்புறம் தானே பாயசம். முதல்ல பாயசத்தை குடிச்சா முடியா முடிய போயிடும். Thank you.
நீ ஏன் குடிக்கல? நம்ம ரெண்டு பேர்ல எதையுமே ஒண்ணா செய்யற பழக்கமாச்சே. பாயசத்தை நீ எப்ப குடிக்கிறியோ அப்பவே நானும் குடிக்கிறேன். ஏதோ பாயசம்னு குரல் கேட்டுது, எங்க பாயசம்? உங்க மாமா எனக்காக ஸ்பெஷலா பாயசம் தயார் பண்ணிருக்காரா? ஐயோ, பாயசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா, அத்த வரத்துக்குள்ள குடிச்சாதான் உண்டு. அத குடிக்காதாங்க. குடிப்பேன். அதுல விஷம் இருக்கு, செத்து போயிடுவேன். ஐயோ, விஷமா? அப்ப நீயே குடி. பாயசத்துல விஷமா? ஆமா, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ நிம்மதியா இருக்கலான் தானே பாயசத்துல விஷத்தை கலந்த? பாயசத்துல விஷத்தை கலந்தது நீயா இல்ல நானா? நீதான். இல்ல, நீதான். குடிக்கிற தண்ணீர் எலிபாசாரத்தை கலக்கிற பழக்கம் உனக்குதான். செத்ததுக்கு அப்புறம் சொத்தை அபகரிக்கிற பழக்கம் உனக்கு தான். சாப்பிடுங்க. நீ சும்மா இருங்கா. இவன் ஒரு கொலகாரன். கருணாகரனை கொன்னது மாதிரி என்னையும் கொல்ல பாக்குறான். ரங்கா, இவன் மட்டும் யோசிச்சுதான் கேளு. இவன் சொல்லித்தான் அந்த பாவத்தையும் நான் செஞ்சேன். நிறுத்தடா. அன்னைக்கு எலிபாஷாணத்தை வாங்கிட்டு வந்ததுதான், அத பிராண்டியில கலக்கினது நீ, கருணாகரனை குடிக்க வச்சது நீ. ஏன் கருணாகரனை கொன்னதே நீதான். சாகரத்துக்கு முன்னாடி போட்ட கையெழுத்தை வச்சுக்கிட்டு சொத்தை அபகரிச்சது நீ, அத அனுபவிக்கிறது நீ. உனக்கு துணை இருந்த என்ன ஏமாத்துறது நீ. ஆமா, இப்ப என்ன சொல்ற? நீ சொன்னபடி பூச்சிக்கும் கீதாவுக்கும் உடனே கல்யாணம் நடக்கணும். நடக்காது. இல்லன்னா சொத்துல பாதி தரேன் அன்னைக்கு சொன்னியே, அதை கொடு. இத்தனை வருஷமா என்ன மிரட்டி மிரட்டி ஆயிரம் ஆயிரமா பறிச்சுக்கிட்டு போனியே, அத கணக்கு பார்த்தா பாதிக்கு மேல தாண்டி இருக்கும். ஏ தமராஜ், ஏ நாயகம், நான் நினைச்சா என்னடா செய்வ? நீ செஞ்ச கொலை, அடிச்ச கொள்ளை அத்தனை ஆதாரத்தோட போலீஸ்ல சொல்வேன். எங்க வேணாலும் போய் சொல்லு, என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. அதையும் பாப்போம். நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் செஞ்சுட்டானே. ஆமா, ஓடு, கேபிள் ஓடு. புடாதே, புடியாதே. யாரு யாரு நீ? ஏய், உண்மையை சொல்லு, நீ யாரு? நீ செய்த கொலைக்காக அநியாயமா ஜெயில கஷ்டப்படாத வேலப்பா, அவருடைய மகன். வேலப்பு மகனா? ஆமா. எதுக்காக நீ இங்க வந்த? உன் ரகசியத்தை கண்டுபிடிச்ச, உன்னை கூண்டுல ஏத்துவேன், தண்டனை வாங்கி கொடுப்பேன், எங்க அப்பாவை விடுதலை செய்வேன். வெளியில போராதால விடுதலை செய்வேன். இங்கேயே இப்போது முடிக்கிற கதைய. அண்ணே, அதை இங்க போடு. அண்ணே, மாமா, மாமா, அந்த நாயகன் டேப் எடுத்துக்கிட்டு ஜீப்ல ஓடுறான். இப்போ என்ன செய்யறது? என்ன மாமா? மாமா, ஜாகிரதை. Thank you.
தப்பிக்கலான்னு பாக்குறியா? இந்த டேப்ப கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது. என்ன செய்வ? என்ன செய்வனா, உயிரோட இந்த இடத்தை விட்டு நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கொடுக்க போறியாத்தியா? என் உயிர் போனா இந்த டேப்ப தர மாட்டேன். கடைசி தடவையா கேக்குறேன், மரியாதையா கொடுக்க போறியா இல்லாட்டி சாக போறியா?
உன் தங்கச்சிக்கு இனிமே நல்ல ஆளு தான் மாமா. எனக்குவே தெரியும் நீதான் ஜெயிப்பேன்னு. இவன் ஒரு கொலகாரன், கருணாகரனை கொன்னது மாதிரி என்னையும் கொல்ல பாக்குறான். ரங்கா, இவன் மட்டும் யோசிக்கிறான் கேளு. இவன் சொல்லித்தான் அந்த பாவத்தையும் நான் செஞ்சேன். இத்தடா அன்னைக்கு பாஷாணத்தை வாங்கிட்டு வந்ததுதான், அத பிராண்டியில கலக்கினது நீ, கருணாகரனை குடிக்க வச்ச நீ, ஏன் கருணாகரனை கொன்னதே நீதான். சாகிறதுக்கு முன்னாடி போட்ட கையெழுத்து சொத்து அபகரிச்ச நீ, அனுபவிக்கிறது நீ, உனக்கு துணை இருந்த என்ன ஏமாத்துறது நீ. நிறுத்துங்க நிறுத்துங்க, இதுக்கு மேல இதை கேட்க வேண்டாம். செஞ்ச குத்தத்தை நானே ஒத்துக்கிறேன். கருணாகரனை கொலை செஞ்சது நான் தான். பணத்தை வேலைப்பொழில பதுக்கி வச்சது நான் தான். படிய வேலைப்ப மேல சுமத்தினது நான் தான். வேலை பிரபராதி நிரபராதி. தர்மராஜ் குற்றவாளி என்பது உறுதியாகிறது. ஆகவே இந்தியன் வீரல் கோடு 301வது செக்ஷன் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். வேலைப்பனை விடுதலை செய்கிறேன். அப்பா ரெங்கா, அப்பா ரெங்கா, அப்பா ரெங்கா. தங்கச்சி கொண்ட மாப்பிள்ளை குற்றவாளி நினைச்சு தங்கத்தை வீட்டை விட்டே துரத்தின என்ன மன்னிச்சிருப்பாங்க. எங்க என் மருமக தங்கா? தங்கா 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 ராஜா, என் கண்ணு தம்பி, உங்க மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. எழுந்துப்பா எழுந்து. தங்கம் ரெங்கம் கால விழம்மா, உனக்கு அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாம் உங்க அண்ணன் தான்மா. ஆமாப்பா, எனக்கு எல்லாமே எண்ணம் தான். ரங்கா, அன்னைக்கு உன் கல்யாணத்துக்கு வரணும்னு கூப்பிட்ட, நான் வரல. சீக்கிரமா உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன்ப்பா. Thank you.